ब्रह्मणि शङ्करचक्रेकर कवलयुगे पुष्पघञ्चान्यहस्ते विभ्रद्व्याख्यानमुद्गाल श्रीधरगरो मण्डलस्वस्तुदांशुः आसीन पुण्डरीके दुर्गदर्शिनः पूर्वो मे पुराणः श्रीमान् विज्ञानदायी मनसि विश्वदादृक् स्वरूपः कोटि दिवाकरेन्द्र सुभगं पीताम्बरालङ्कृतं नानाभूषणभूषितं नवगणश्यामं प्रसन्नानदम् लावण्याम्बुद्धिं निरस्तलमणं श्रीशङ्खचक्रान्तिकं श्रीवैकुण्ठपुरादिमौलिपदनं भूम्यापतिं वन्दये संसाराद्भगदागतश्रमहरसर्वावकाश्यस्वयं श्रीरंश्रेणुमुद्लोकनश्रीतत्तटाकोमः नेदिष्ठेन महामतेन सुगमो येषां प्रसादादभूत् तीर्थं दत्तशुभं प्रकाश्य पुनस्तेभ्यो गुरुभ्यो नमः ज्योतिमक्षितपदाम्बुजैकरुक्मयामोदर्कैकरामृकायेनेश्चरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्ये कवितार्ये केसरि वेदान्ताचार्यजीवने रविदत्तान् सागति प्रपद्येन गवध्यानां हृद्याङ्गसम्पदा करणं गौपीतानां हृडगोपमहेश्वरम् श्रीरङ्गनाथहटगोपेन्द्रदृष्टं लक्ष्मेण धर्महृदिकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुरात्सर्वापहृद्यं वेदान्तदेशीरीकमहंसपक्षे श्रीमद्रङ्गधरायुधन्यविहरालङ्कारमान्तत्वम् श्रीमद्वीरभूसुहरिहरिपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदमन्त्रहृदिकारुण्यविद्यासरम् श्रीरङ्गधरीनसाधनमिदं नारायणं योजनम् वेदान्तदेशीरीन्द्रसाक्षलब्धत्रयन्द्रधारमहवद्यगुणं पुराक्रियम् नारायणादिभागशिष्टं श्रीरङ्गनादिकरमाश्रयामः विदुर्गविज्ञानघनस्वरूपं विज्ञानविज्ञानभवद्धरीक्षं गयानिजं देवप्रदानिजनिमं देवं नैके ओं प्रपद्ये श्रीमश्रीमद्वेदान्तरामायणगुरुणानन्दवेदान्तयुग्मं श्रीमश्रीवादियोगीश्वरगुरुपदयोरस्तुतस्वप्रभावम् श्रीमश्रीरङ्गनाथाभ्यमनिकृपयात्मात्मोर्जासमम् श्रीमद्वेदान्तरामायणगुरुमपरं सम्प्रेयेदान्तलक्ष्मणमीतस्वादयुग्मीर्गुरुवेदम् அம்பரவே தண்ணீரே சோரே அறம் செய்யும் சந்திரமான் அந்த கோபாலா இழந்தினாய் கொண்டாக்கெல்லாம் கொழுந்தே குலகிழக்கே சந்திரமாட்டி யசோதாய் அம்பரம் குழுந்தர் கோபாலை ரங்கால் இழந்திராய் செம்பர் கடலில் செல்வாதேவா நீருவாய் எல்லை இளங்கிலேயே என்ன உரங்கிறியோ பிரபாசனத்துல அதில் தனியாக சம்பிரதாயத்தமாக சொல்ல வேண்டிய இதுவும் இல்லை. அதுலேயே பாகவத அபிசாரம் போறாமல் அபராத ஸ்தாபனம் பண்ணுவதும் இல்லையா, பாகவத சேஷத்து ஒரு உமான பாகவத சமுதி காண்பது இதே பரம புருஷார்த்தமாக இல்லையா. கடைசியில் இல்லையா அத எல்லாவற்றுக்கும் இதுவரும் உள்ள சமஸ்த வித்திகளுக்கும் மேலும் உள்ளதான உபாய அனுஷ்டானத்துக்கும் அதுக்கான தகுதியை உண்டு பண்ணி கொடுக்குற ஆச்சாரியன் இல்லையா, அவருடையதான இல்லையா வல்லானே கொண்டானே மாற்றானே மாற்றடிக்க வல்லானே அப்படிங்கிறதுனால இது இதுக்கு வேறு தனியாக சுவாபதேசம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நான் மாகி பெருமாள் நாயனார சாதித்தார். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சுவாபதேசம் சாதிக்கிறது விரத்தமாக இருக்கிற இல்லையா அன்னகராச்சாரன் இது கொண்டு இந்த பாசத்துக்கு தனியாக சொல்ல வேண்டியது இல்லை. இந்த பாசத்துடைய பாசுரார்த்தத்திலேயே சொல்ல வேண்டியதானே இல்லையா தமக்கு விஷயங்களும் அதிலேயே அடங்கியிருப்பது சாதித்தார். இப்போ நமக்கு
நாயகனாயின் எந்த நந்த ஓமனுடைய ஒயில் காப்பானே, கொடுத்தோந்தும் தோரணவாக காப்பானே, மணிக்கதவன் தாலிரவாய், ஆயல் எருமையுறவனுக்கு அரைகரை மணிவண்ணன் பாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயரம்பாடுவான், தாயாக முன்னம் முன்னம் மாத்தாரே அம்மா, நீ நேரிலே கதவன் நீ கேளோர் எம்பாவாய், நாயகனாயின் இந்த வந்த ஓமனுடைய ஒயில் காப்பானே, கொடுத்தோந்தும் தோரணவாச காப்பானே, மணிக்கதவன் தாந்திரவாய், ஆயர் திருவியரோமுக்கு அரைகரை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயரம்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேரம் கதமன் நீ கேளோரிவாய். கீழே பத்து பாசனங்கள்னால புள்ளும் சிலந்தனகான் அப்படிங்கிற பாசனத்தை தொடங்கி எல்லை இளங்கிரியேங்கிற பாசனம் வரலாம். இந்த பத்து பாசனங்களுக்கு ஒரு பிரகரணம், இந்த பத்து பாசனங்களும் ஒரு பேட்டிக்கை. இந்த ஒரு பேட்டிக்கையினால இந்த பத்து பாசனங்கள்னால இல்லையா தோழிகள் எல்லாம் துயிலெழுப்புவது. ஏன்னா இவர்கள் என்ன பிரதிஜை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, பஞ்ச லட்சம் குடி பெண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கோபன் திருமாளிகைக்கு போய் இல்ல கண்ணனிடத்துல இல்லையா பிரார்த்திக்கணும், இல்லையா ஒத்தி குறைஞ்சால் கூட கண்ணனிடத்துல போகக்கூடாது அப்படின்னு ஒரு விரதம் உள்ள பிரசாரம் அப்படின்னாலே இப்ப பத்து பாசனங்கள்னால பத்து விதமான அதிகாரிகளை எழுப்பி அதன் மூலமா எல்லாரும் ஒன்று சேர்ந்த காரணத்தால இப்போ முதல்ல நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு போகிறார். நந்தகோபன் திருமாளிகையில இந்த பாசனத்தினால இல்ல நந்தகோபன் திருமாளிகள் உள்ளதான இல்ல கோயில் காப்பான் வாசல் காப்பான்னு சொல்லக்கூடியதான துவார பாலகர்களை முதல்ல துயில் எழுப்புறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசனத்துல நந்தகோபனையும் இன்னி பாசனம் அது நந்தகோபனையும் யசோத பிராட்டியும் நம்பி மூத்த பிரானையும் பெருமாளையும் துயில் எழுப்புகிறார்கள் அப்படின்னு இது ஒரு பிரக்கிரி. அதுக்கப்புறம் நப்பின் நப்பிராட்டியினுடைய புருஷகாரம், அதுக்கப்புறம் நப்பின் நப்பிராட்டியும் பெருமாளை சேர்த்து துயில் எழுப்பது, அப்புறம் ரெண்டு பேருக்கு சேர்ந்து உபாயத்த பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது வரலும் மேல உள்ள இது இனிமே ரொம்ப சம்பிரதாயத்தில் ரொம்ப சாரபூதமான பாசனம். இந்த நாயகனாயின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்கிறவாய். நாயகனாயின் நந்தகோபன், நந்தகோபனுடைய கோ, நந்தகோபனுடைய கோயில் காப்பான், நந்தகோபனுடைய நாயகனாக நந்தகோபனுடைய கோயில் காப்பான். முதல்ல ஒரு கிரகம் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நாயகனாக இருக்கக்கூடிய இல்லையா கிரகம்னா ஒரு கிராமத்துக்கோ ஒரு ராஜ்யத்துக்கோ இல்லையா ஒரு ஊருக்கோ அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்துல முதல்ல இல்லையா அந்த கோயில் காப்பா வாசல் காப்பான்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லையா அவர்கள் பிரதானமா அந்த திருமாளிகள் முழுவதுக்கும் இப்பெல்லாம் சொல்லுவேன் ரொம்ப பிரதான முக்கியத்தருடைய கிரகத்துக்கு செக்யூரிட்டி இருக்கு இல்லையா அது மாதிரி செக்யூரிட்டி முதல்ல இல்லையா கோயில் காப்பான் இல்லையா வாசல் காப்பான் அப்படிங்கிறவன் அந்த கேட்ல மட்டும் இருந்து எல்லாரையும் இல்லையா என்னன்னு பரிசோதனை பண்ணி உள்ள விடக்கூடியவன்றா இல்லையா அவன் வாசல் காப்பான். அந்த வாசல் காப்பானுக்கு இன்னும் அதிபதியாக இருக்கக்கூடியவன்றா இல்லையா அவன் கோயில் காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமாளிகள் முழுவதுக்குமாக அவன் காவல் அவனுடைய பாதுகாப்புல இருக்கும். அதாவது காவலன் அப்படின்னாக்க ரட்சிக்கிறவன் பாதுகாத்தவன் காப்பான், காவலன் அப்படின்னாக்க ரட்சகன். அதான் அந்த திருமாளிகைக்கும் அங்க உள்ள இருக்கிறவர்களுக்கும் இல்லையா எப்படிப்பட்டதான ஆபத்தம் வராதபடி இல்லையா அதை ரட்சிக்கிறதுங்கிறது அவனுடைய பொறுப்பு. நாயகனாக நின்ற நந்தகோபனுடைய நாயகனாக நின்ற நந்தகோபன் நந்தகோபன் நாயகனாய் நின்றது நாயகனாய் நின்றேன்னு என்ன இல்லையா மற்றவர்கள்லாம் ஒரு நாயகமாய் ஓட உலகுல ஆண்டவர் திருநாய் கலந்த கால சிதைகிய பானையர் திருநாள் திருநாடு காண எம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தீமினோ அப்படின்னு நாயகத்துவம் அப்படிங்கிறதானே இந்த லோகத்துல இல்லையா ரொம்ப இல்லையா அல்பமானது அஸ்திரமானது இல்லையா நாயகத்துவங்கிறதானது ஒரு நாயகமாய் ஓட ஒரு நாயகமாய் ஓட உலகுல ஆண்டு இந்த லோகம் முழுவதையும் ஒரு உடையின் கீழே இல்லையா நாயகர்களாக நின்று ஆண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் நாயகனாய் நின்று அந்த கோபுர அந்த ஒரு நாயகமாய் ஓட உலகுல ஆண்டு இல்லையா கருநாயக்கம் வந்த காலம் இல்லையா ஒரே நாள் ராஜ்யத்தை இழந்து இல்லையா இழந்த ராஜ்யத்தை விட்டு ஓடி
உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஓடுகிற இடத்துல இல்லையா ராஜாவா இருந்தாச்சு, ஒரு தொழில் தெரியாது. அதனால என்ன பண்ணார், பிச்சை எடுக்க தொடங்கி, அதுவும் பகல்ல பிச்சை எடுத்தா இன்னும் ராஜாவா இருந்தா பிச்சை எடுக்கலாம்னு தெரியுமே சொல்லி ஏதோ இரவில பிச்சை எடுக்க தொடங்கி, அந்த இரவில பிச்சை எடுத்த பாத்திரத்தோட இல்லையா தடுமாறி போகிற காலத்துல இருட்டோட இருட்டாக இருந்த ஒரு கருணாய் அதை மிதிக்க அது இவருடைய காலை கதில் இல்லையா அப்படி பிச்சை எடுத்த பாத்திரமும் உடைஞ்சு அதுல இருந்த இல்லையா அன்னமும் சிதறி போய் கடைசியில இல்லையா பெறையும் பெறாமல், ஆனா இவன் போட்ட சத்தத்துல எல்லாரும் வந்து இவனை அடையாளம் காண முடியாது. இவ்வளவும் இல்லையா ஏன் இவ்வளவு துர்நிமித்தங்களும் எப்படி நடக்கிறது, அடுத்த ஜென்மத்திலேயே இல்ல இம்மையிலே பிச்சை தான் சொல்லு. திருநாராயணன் தான் காலம் பெற சிந்தித்து உயிமினோம், இத்தனையும் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னாக்க நீர் திருநாரணன் திருநாரணன்கிறதானது இந்த திருவும் நாரணனுமாகிற இந்த பெரிய விராட்டியாரும் பெருமானுமாகிற திவ்ய தம்பதிகளிடத்துல அவர் உள்ளிட்ட திருநாமங்களை இல்லையா சொல்லி இல்லையா அவர்களிடத்தில் சனாகதி பண்ணி உஜீவியும் போல் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உயிமினும். இது நாயகத்துவமாக லோகத்து ஸ்திரம் இல்லை, ஆனால் நாயகனாக இருந்த நந்தகோபன் நந்தகோபனுடைய நாயகத்துவம் ஸ்திரமானது இல்லையா, இன்றைக்கும் இல்லையா நந்தகோபன் நாயகன் தான். நந்தகோபனுடைய நாயகத்துவம் ஒரு நாள் போய்போகாதபடி இந்த அளவு லோகத்தை நிகழ்த்தி நிற்கக்கூடிய நாயகத்துவம், அந்த நாயகத்துவத்துக்கு கண்ணனை பிள்ளையாக பெற்றது மட்டும் காரணம் இல்லை, இன்னும் வேறு ரெண்டு காரணங்கள் அடுத்த ரெண்டு பாசனங்கள்ல சாதிக்கப்படும். நாயகனாய் நின்ற நந்தகோபன் நாயகனாக ஸ்திரமாக நின்றவனால் நந்தகோபன், அந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அதாவது இப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபனோடு அன்மையிட்டால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் அல்ல இல்லையா லோகத்து சர்வலோக நாயகனாக இல்லையா சர்வேஸ்வரனாக பகவான் இருக்கும்போது இதுவும் எழுத்து நாயகத்துவம் உண்டா, அதனால எக்காலத்தும் ஸ்திரமாக நினைந்த நாயகத்துவம் பகவானுக்கு இல்லவோ, அதனால் நாயகனாக நின்று நந்தகோபனுடைய போங்கிற சப்தத்துக்கு அவனுக்கும் நந்தகோபனுக்கு புத்திரனாக இருந்த போதிலும் நந்தகோபனுக்கும் இல்லையா கோவாக இல்லையா அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய நாயகனாயகனுடைய நந்தகோபனுடைய சர்வலோகத்துக்கும் இரட்சகனாக சர்வகோ லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து வந்து நந்தகோபனுக்கு பிள்ளையா அவதரித்த காரணத்தால நந்தகோபனுடைய போ நாயகனாய் நின்ற அப்படிங்கிறது ஏகதேச அன்பயத்துல நான் நாயகனாய் நின்ற நந்தகோபன் அந்த நந்தகோபனுடைய கோவில் கோவில் தான் அவருடைய திருமாளிகள், அல்லது நாயகனாய் நின்ற சப்தமானது இல்லையா ஈஸ்வரன் தவிர வேற யாருக்கும் நாயகத்துவம் இல்லை, பாக்கி எல்லாரும் சேஷபூத்தர்கள், சேஷியாக இருக்கக்கூடிய நாயகனாக இருப்பவன் பகவான் முத்தம்தான் பட்சத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோ அது இல் இந்த சப்தமே திருமாளிகைக்கு போகும், கோயில்கள் சப்தத்தாலையும் திருமாளிகை கொள்ளலாம் இல் இந்த சப்தத்தாலையும் அதனால ரெண்டு விதமா பதச்சேகம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில். அப்போ நாயகனாய் நின்றங்கிற விசேஷமானது நந்தகோபனுக்கு அது லோக ரீதியா, ஆனால் சாஸ்திர ரீதியாக நாயகத்துவம் நிலநின்ற நாயகத்துவம் ஈஸ்வரனை தவிர இன்னொரு கிடையாத காரணத்தால நாயகனாய் நின்றங்கிறது நந்தகோபனுடைய கோ என்பது அன்வைக்கும். அப்ப நந்தகோபனுடைய கோயில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் அந்த திருமாளிகைக்கு அந்த கோயில் காப்பானே அப்படின்னா அந்த திருமாளிகைக்கு காவலனாக அந்த திருமாளிகைக்கு ரட்சகனாக இருக்கக்கூடியதானே இல்லையா முதல் ஒரு துவாரபாலகனை ஏற்படும் இல்லையா. நம்முடைய சம்பிரதாயம் எப்படிப்பட்ட சம்பிரதாயம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா பகவானை காரியம் கொள்வதற்கு இல்லையா பாகவதர்கள் கொண்டு காரியம் கொள்ளுங்க, முதல்ல பகவானிடத்தை பிரார்த்திக்கும் முன்பு பாகவதர்களிடத்தில் நம்முடையதான இல்லையா பிரார்த்தனையை சொல்லி அவர்கள் மூலமாக பகவானிடத்துல நேர போய் நான் பெருமாள் பார்க்கணும் சொல்லக்கூடாது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அந்த திருமாளிகைக்கு ரட்சகனாக அந்த திருமாளிகைக்கு காவலனாக இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடியதான அந்த கிரக பாலகனை முதல்ல எடுக்கிறார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணம் வாசல் காப்பானே கொடித்தோன்றும் தோரணம் அப்படின்னாக்க இல்லையா நந்தகோபனுடைய திருமாளிகை நிச்சயோத்தவம் இல்லையா பெருமாள் எழுதியிருக்கார், நம்பி மூத்த பிரான் எழுதியிருக்கார், எப்பவும் இல்லையா பத்து நாள் கடந்த இரண்டாம் நாள்
உத்தானம் செய்து உகந்தனாயேன்னு சொல்லக்கூடிய பெருமாள் இங்க வந்து பிறந்த தினம் தொட்டு இல்லையா பிரதி தினமும் அங்க உற்சவம் தான் அந்த கோபுரத்தில் திருமாளிகையில. ஆனா உற்சவத்துக்குரியதான கொடி தோரணம் இவைகள் எப்பவும் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசல் இல்லையா, கொடி தோன்றும் தோரண வாசல் இல்லையா. நாயகனும் நாயகனா என்று அந்த கோபுரனுடைய கோயிலானது எப்பொழுதும் கொடி தோன்றும் தோரண வாசல்களை உடையதாக இருக்கும். அந்த கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பா அந்த மாளிகைக்குள்ள உத்தரவு நுழையாதபடிக்கு நானா வெளியில் நின்று வருடர்கள் ஒவ்வொருத்தரையும் இல்லையா பரிசீலனம் பண்ணி ஒவ்வொருத்தரையா சோதனை பண்ணி உள்ளனுப்பக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கைங்கிருத்தி செய்யக்கூடிய கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பான். இந்த கோயில் காப்பானையும் இந்த வாசல் காப்பானே முதல்ல வாசல் காப்பானுக்கு மேல் உள்ளவன் கோயில் காப்பான் அப்படின்னாலே முதல்ல கோயில் காப்பான் விஜயாபனம் பண்றார்கள். அடுத்தபடியா கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பான்னு சொல்லி இல்லையா அவனுக்கு கீழே உள்ளவனாக ஆனா இது இவன் தான் இல்லையா இவ்வாரத்துல இவன் தான் இவர்களை சோதனை பண்ணி விட விடணும். அதனால இப்ப கோயில் காப்பான் இல்லையா கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பான் இவர்கள் ரெண்டு பேரையும் இல்லையா முதல்ல அவர்களை இல்லையா எழுப்பிறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கோயில் காப்பானு வாசல் காப்பானுமான அப்படின்னால ராத்திரியில பிம்மாலையில அவர்கள் தூங்க பிரசக்தி இல்லை. அதனால அவர்களை இல்லையா கோயிலுக்கு கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவன் காக்கிறவாய் இல்லையா மணிக்கதவம் அப்படிங்கிறதானது இல்லையா நம்ம ரத்னங்களால் இழைக்கப்பட்டதானே இல்லையா அற்புதமான அந்த கதவு. நந்தகோபன் திருமாளிகள் கதவு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அவர்கள் இல்லையா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில் நடக்கிறதெல்லாம் உள்ளிருந்தே காணும்படியாக அப்படிப்பட்ட மணிக்கதவு இல்லையா அந்த மாணிக்கங்களால ரத்னங்களாலான நல்ல சொந்த திரியங்களான ஸ்பட்டிகங்களான அப்படிப்பட்ட ரத்னங்களாலான கதவு அந்த மணிக்கதவம் தாழ்கிறவாய் இல்லையா மணிக்கதவம் தாழ்கிறவா என்று தாத்தர் என்னன்னு கேட்டாங்க. முதல்ல இவர்கள் இல்லையா தாங்கள் கண்ணனை தேடி வந்திருக்கோன்னதும் கண்ணனை எண்ணியே புரட்டு போயிட்டாரே சொல்ல முடியாதபடி இல்லையா மணிக்கதவம் கண்ணன் உள்ளே இருக்கிறத நாங்கள் காண்கிறோம். அதனால இந்த திருமாளிகளுடைய கதவானது இல்லையா சர்வத்தையும் வெளியிலிருந்தே காணும்படியான இல்லையா ரத்னங்களாலான இல்லையா இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய போல இல்லையா உள்ள இருக்கிற சன்னிவேசங்கள்லாம் வெளியில இருந்து தெளிவாக பார்க்கக்கூடியதானே அப்படிப்பட்ட மணிக்கதவம் தாழ்திறவாய் இல்லையா மணிக்கதவம் திறவாயின்னு இல்ல மணிக்கதவம் தாழ்திறவாய் அப்படின்னாங்க இல்லையா பாதுகாக்க வேண்டி அந்த மாணி மணிக்கதவமானது நன்றாக தாழிடப்பட்டிருக்கிறது. அந்த தாளை மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியருவமுத்து சுவாமி இந்த மாதிரி பெண்களே நீங்கள்லாம் இந்த மாதிரி ராத்திரி வேலையில வந்து இங்க வந்து இன்னும் பொழுது விரிந்துதான் கூட தெரியாது இப்படிப்பட்ட அபரராத்திரியில இங்க வந்து இல்லையா கதவடிப்பா இருக்கு நாங்கள் கதவத்தோடு கண்ணனை பார்க்கணும்னா எப்படி நாங்கள் கண்ணனை பார்க்க அனுமதிக்க முடியும் அப்படின்னு கேட்டா இல்லையா இங்க கண்ணனுக்கு தீங்க வேண்டி வருவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இல்லையா இந்த குழந்தைகள் இங்க வந்து சேர்ந்த நாள்லேருந்து இல்லையா நந்தகோபுரத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு பூண்டும் அவைகள் எல்லாம் அசுர பூண்டுகளாகவே இருக்கு. கம்சனால பிரதி தினம் இல்லையா ஒவ்வொரு நாளும் அசுரர்கள் அனுப்பப்படுறார். நாங்கள் இல்லையா கண்ணனுடைய பாதுகாப்பை பார்க்கணும்னாக்க இந்த மாதிரி அகாலத்தவரவர்கள் எப்படி உள்ள சேர்க்க முடியும். அதனால நீங்கள் எல்லாம் போயிட்டு பொழுது முடிந்தவர்களும் வாருங்கோ உங்க உங்களை பார்த்துட்டு யாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் உள்ள விடுவேன்னா அவர் சொன்னா கம்சனால பிரதிக அனுப்பப்பட்ட அசுரர்கள் எங்களை போல அசுரர்களை போலவா இருக்கா நாங்கள்லாம் அவ்வளவு என்ன தேகபலத்தாலையும் புஜபலங்கள்னாலையும் இல்லை அல்ல தந்திரங்கள்னாலையும் மாயங்கள்னாலையும் கண்ணனுக்கு உபதிரவம் பண்ணக்கூடியவர்களை பார்த்தா எங்களை பார்த்தா அப்படி இருக்கா நாங்கள்லாம் பெண்கள் ஆகா பெண்கள்லாம் சரிதான் ஏற்கனவே முதல்ல ஒரு பெண்பிள்ளைதான் வந்தா அவள் பேர் பூதனை அதனால பெண்கள் கண்ணனுக்கு தீமை செய்ய மாட்டார்கள்னு கிடையாது அதனால பெண்கள் சொன்னா போறாது அப்படின்னா நாங்கள் சிறுமியும் இல்லையா பூதன சிறுமி இல்லையே இல்லையா நாங்கள் சிறுமிகள் அதுவும் ஆயர் சிறுமிகள் இல்லையா இந்த ஊர் விட்டு வெளியே வெளியூர்ல இருந்து வந்த சிறுமி உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் இந்த ஊர்லயே இந்த நந்த ஊர் திருமாளிக்கு உன்னாலே இல்லையா நாலு தோறும் இங்கே போயிட்டு வந்து கொண்டிருக்கிற இல்லையா இப்படிப்பட்ட ஆயர் சிறுமியும் இல்லையா இந்த ஆயர் சிறுமியோம் அப்படின்னு அவர்கள் தங்களை இல்லையா எங்களால் கண்ணனுக்கு ஒரு ஆபத்து நேராது நாங்கள் பெண்கள் பெண்களையும் நாங்கள் சிறுமிகள்
சிறுவர்களே நாங்கள் ஆயர் சிறுவர்கள். எந்த ஊர்ல பிறந்தவர்கள் கண்ணனுக்கு திங்கோ நற்பால் அயோத்தியில் வாழும் சராசன முத்தம் நற்பால் அயோத்தி அப்படின்னு அர்த்தம், அயோத்தியில் பிறந்தவர்கள் கண்ணனை பெருமாளுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள். ஐயா உங்க பெருமாளுக்கு தீங்கு நினைத்தாலே இல்லையா, கேட்க இல்லையா, மந்தரையின் ஒரு பூனியானவள் பெருமாளுக்கு தீங்கு நினைத்தாளே அப்படின்னு சொன்னாங்க. அவள் இந்த ஊரை சேர்ந்தவள் இல்லை, ஞாபிதாசி எதோ ஜாத்தா மந்தரா நாம துர்புதா அப்படின்னு சொல்லி ஆயர் சிறுமியோமுத்து இந்த திருவாயர்பாடியை சேர்ந்த சிறுமிகளாக நாங்கள் எங்களால் கண்ணனுக்கு என்ன, அதாவது இவ்வூர்ல பிறந்தவர்கள் கண்ணனுக்கு தீங்கு செய்வதோ கேட்டான். எதை போல கேட்டா, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் சாத்தியத்துல அயோத்தியில் பிறந்தவர்கள் பெருமாளுக்கு ஒருபோதும் தீங்கு நினைப்பவர்களோ, ஆனா மந்தரையானவர்கள் நினைத்தாலே பெருமாளுக்கு இல்ல நடக்க வேண்டியதான திருவபிஷேகத்தை நிறுத்தி பெருமாள் 14 நிமிஷம் காட்டுக்கு போக வைத்தாலே அப்படின்னு சொன்னாங்க. அவள் அந்த ஊரை சேர்ந்தவள் இல்லை, எங்கிருந்தோ அந்த ஊருக்கு வந்தவள், கைகைக்கு இல்லையா விளையாட்டு ஜீவனமாக எங்கிருந்தோ ஞாதி தாசி எதோ ஜாத்தா, அவள் எங்க பிறந்தாலும் தெரியாதுன்றார் வால்மீகி. இல்லையா ஞாதி தாசி எதோ ஜாத்தா மந்தரோ மந்தரான துர்முத்தா அப்படின்னு சொல்லி, அதை போல நாங்கள் எங்கேயோ இல்லையா வெளியிலிருந்து வந்த சிறுமிகள் இல்லை, ஆயிரம் சிறுமி ஒருத்து ஆயிரம் சிறுமியோ. சரி உங்களுக்கு இப்ப வேண்டுவது என்ன, நீங்கள் ஆயிரம் சிறுமிகள், உங்களால இல்லையா கண்ணனுக்கு ஒரு தீங்கு நேராது ஒத்துக்கிறேன், ஆனா இப்போ கண்ணன் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆயிரம் சிறுமி உருவமுக்கு அரை பறை, அரை பறைன்னு அர்த்தம். நான் அரை அரை சொல்லாக்க இந்த தோல் வாத்தியங்கள் இருக்கே அவைகளை வாசிக்கிறது அரையிறதுன்னு சொல்லு, இல்லையா வேகமா கையால் தட்டுறதுக்கு அரை பறை, பறை அறிவித்தல் அப்படின்னே பேர். பறை அறிந்தார் அப்படின்னாக்கான ஒரு முரசம், அந்த முரசாத்தியத்தை அறைகள் பேர் முரசறைகள் அப்படின்னு, நாங்கள் அறை பறை அறையக்கூடியதானே இல்லையா நடக்க போகிறது ஒன்றை எல்லாருக்கும் அறிவிப்பதற்காக ஏற்பட்டது பறை, அந்த பறையை இல்லையா நாங்கள் அறைந்து நாங்கள் பண்ண போகிற விட்டத்தை எல்லாருக்கும் சொல்ல போறதுக்காக, அதுக்காக அறை பறைன்னு சொல்லக்கூடியதான ஒரு வாத்திய விசேஷம், அதை கண்ணனிடத்தில் பெறுவதற்காக வந்தோம். ஐயா ஆயிரம் சிறுமியுருவமுக்கு அரை பறை, உங்களுக்கு அரை பறை வேணும்னாக்க இல்லையா அதுக்கு முன்னால் சொல்ல மாட்டீங்களோ, இங்கே போய் கால நேரத்தில் இப்போ இல்லையா பிம்பால வேலையில் அப்பற ராத்திரியில் வந்து நின்றீர்களானா இப்போ பறை இங்கே இங்கே இருக்கு, அதெல்லாம் இல்லையா பொழுது வந்து ஒன்று பார்த்து எடுத்து வைக்கிறோம் அப்புறம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னாக்க, மாயர் சிறுமியுருவமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நெல்லலே வாயிலே வந்தான், நெல்லலேனா நெற்றைக்கே இன்றன் இன்றை நெல்லலை நாளையை அப்படின்னு மடல்ல பெரிய பெரிய திருமடல்ல இல்லையா நெல்லல் அப்படின்னா நேற்று இல்லையா நெல்லலே வாயிலே தான் இல்லையா. இன்றைக்கு நாங்க ஒன்றும் சொல்லாம கொள்ளாம வந்து நிற்கிற காலம் சார்த்தாலே எங்களுக்கு ஆயிரம் சிறுமிகளுக்கு அரை வரை நெல்லலே வாங்கியிருந்தான், நெல்லலே வாங்கியிருந்தான்னா நேற்றைக்கே வாங்கியிருந்தாலும் அப்படின்னா எங்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கான் பெருமாள் இல்லையா, வாங்கியிருந்தான்னாக்க இல்லையா கொடுப்பதாக இல்லையா எங்களுக்கு வாக்களித்திருக்கான். மாயன் மணிவண்ணன் நெல்லலே வாங்கியிருந்தான் இல்லையா, ஆயிரம் சிறுமிகளுக்கு அரை வரை நெல்லலே வாங்கியிருந்தான், வாய் நேர்ந்தவனா கேட்டா மாயன் மணிவண்ணன் இல்லையா. மாயன் சத்தத்துக்கு என்ன கேட்டாக்க இல்லையா ஆச்சரிய சுவாவத்தோடு என்ன வஸ்து வேணுமோ அந்த வஸ்துவை இல்லையா தன்னுடைய சங்கல்ப மாற்றத்தால சிக்கக்கூடிய பகவானுடைய ஆச்சரியங்களுக்குள் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா ஜகத்ருத்தியாதிகளை பண்ணுகிறத வேணும் கூட இல்லையா அதுக்கு ஒரு துரும்பெடுத்து தேவைப்பட தேவையில்லாதபடி தான் மனசால சங்கல்பித்து சங்கல்பித்தபடியே சகலத்தையும் சங்கல்ப மாத்திரத்தாலும் சிருஷ்டிக்கிறோம்.
புரைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடேந்து வணங்கினால் நினைத்த எல்லா புருஷத்தும் வித்தாய் முதலில் சிதையானே மனம் செய் ஞானத்து உன் பெருமை வாசுனாரோ எல்லாத்தையும் பகவான் மனசால சிந்திக்கக்கூடிய மா என்ற சத்தத்துக்கு என்னத்தோம் சத்திய சங்கல்பம். சத்திய சங்கல்பம் தான் என்னத்தோம் சங்கல்பித்த பிறகு அந்த சங்கல்பத்துக்கு ஒரு பிரயத்தம் கொண்டு அது சங்கல்பத்தை நடத்த வேண்டாதபடி சங்கல்பித்த காரியத்தை பிரயத்ன நிரபேட்சமாக எந்த பிரயத்னம் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய வந்திருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட கண்ணனாயிட்டு உள்ளிருக்கும். இந்த உங்கள் திருமாளிகை கோயில் காப்பான வாசல் காப்பான இருக்கிற உங்களுக்கு உள்ள இருக்கிற உங்களுடைய சுவாமியை பற்றி தெரியாது, அவரை பற்றி நாங்கள் அறிவோம், அவன் மாயன் இல்லையா மாயன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவ்வளவு அப்படிப்பட்ட ஆச்சரிய சுபாவனானே அப்படி சத்திய சங்கல்பனானே தான் செய்ய வேண்டிய காரியத்துக்கு பிரயத்தனக்கூடிய அபேட்சையே இல்லாமல் சத்திய சங்கல்பனாக இருந்த பகவான் அவன் நின்னலே வாங்கியிருந்தான்னு சொன்னாங்க. இப்ப இந்த பறையை நாங்கள் பெறுவதிலே எந்த வேலையில வந்து என்ன தடை இருக்க போகுது, அவன் மாயன்தான் அவன் நின்னலே வாங்கியிருந்தான் இல்லையா. ஆனால் அவ ஏதோ பரிகாசத்துக்காக அதோ கொடுக்கணும்னு வாக்குவான எண்ணம் இல்லாம வெறும் வாயால் சொல்லி இருக்கலாமே இல்லையா. ஏதோ அந்த சமயத்துல வந்த உங்களுக்கு ஏதோ ஒரு மனதை சமாதானப்படுத்தி அனுப்புவதற்காக கொடுக்கணும்னு எண்ணம் இல்லாமல் கூட நாளை கொடுக்கவேன்னு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்படிப்பட்டவன் அந்தசானவன் மணிவண்ணன் இல்லையா. மனதில் எது நினைக்கிறானோ அதை வெளியில பிரச்சண்டமாக காட்டக்கூடியதானே இல்லையா. மணி உங்கள் வாசல் கதவு எப்படி மணிக்கதவோ அது மாதிரி அவனும் மணிவண்ணன் இல்லையா. இங்க மணிவண்ணன் அப்படிங்கிறது வண்ணம் சப்தத்துக்கு நிறம் ஒருத்தம் உண்டு இல்லையா. நல்ல இந்தோனீளமான ரத்னத்தை போல இல்லையா வண்ணத்தை உடையவன் இருந்தோம். வண்ணம் சப்தத்துக்கு இல்லையா பிரகாரம்னு எவ்வண்ணம் இதுனாக இந்த வண்ணம்னாக்க பிரகாரம் இருந்தோம். மணியை போல இல்லையா மணியின் பிரகாரம் சுத்தம்னா என்னதும் மணியானது எப்படி தனக்குள்ள உள்ள சகல வஸ்துக்களையும் வெளிக்காட்டுமோ அதே மாதிரி தன்னுடைய அகவாயில் உள்ள ரத்தனையும் இல்லையா வெளிக்காட்டக்கூடியதானே. அவனிடத்துல யாரையும் யாரிடத்தையும் எதையும் ஒழித்தல் மறைத்தல் இல்லாதபடி இல்லையா அகவாயில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய மணிவண்ணன் மாயன் மணிவண்ணன் ஆயிரம் சிறுமியோ உங்களுக்கு அறிவரை நின்னலே வாங்கியிருந்தான். இன்றைக்கு வந்து இல்லையா புதுசா கெடுத்துட்டு வரல நாங்கள் இல்லையா மாயனான மணிவண்ணனான இல்லையா தேவையான வஸ்துக்களை எல்லாம் தானே சங்கல்பத்தால் சிற்றித்துக் கொள்ளக்கூடிய அவாப்த சமஸ்தகாமனான பகவான் எங்களுக்கு நன்னிலை வாங்கியிருந்தான். அதையும் தன்னுடைய அகவாயில் இல்லையா உள்ளதான இல்லையா அந்த தங்களியோடு கொடுப்பதற்குரியதான அந்த பிரீத்தியோடு அவன் சொன்னது எங்களுக்கு நேற்றுக்கே தெரிந்தது. மாயன் மணிவண்ணன் ஆயிரம் திருமண தலைவரை நென்னலே வாங்கியிருந்தான். சரி எல்லாம் சரி இருந்தோ கண்ணன் எழுந்துட்டோம் கொஞ்ச நேரம் காத்திருந்தோம் போயிட்டு அப்புறம் வாங்கணும்னு உங்க சொன்னார். இல்ல சொன்னா இவ்வளவு இருக்காது இல்ல நேற்றுக்கே உங்களுக்கு தரையை சொல்லிருக்காரா மாயனா மணிவண்ணனா நென்னலே வாங்கியிருந்தாரா உங்களுக்கு அரைவரை செத்த அப்படியே உட்கார்ந்துருக்கோம். கண்ணன் எழுந்திருந்தவுடனே இல்ல நீங்கள் வந்திருக்க விஷயத்தை சொல்றேன் அப்ப நீங்க கண்ணனிடத்த போய் நீ அதை செட்டு கொண்டு போகலாம் அது சொன்னா கண்ணன் எழுந்த பிறகு அவரை போய் பார்க்கறதுன்னா நாங்கள் இப்போ அதுக்கு போறோம். நாங்கள் அதுக்கு வரல இல்ல துயிலக பாடுவான் வந்தோம் இல்லையா கண்ணன் இல்லையா நப்பின்ன பிராட்டியோட நல்ல துயில் கொண்டு இருக்கும். நாங்கள் முதல் நப்பின்ன பிராட்டி எழுப்போம் நப்பின்ன பிராட்டியோட புத்தகாரத்தோட அப்புறம் கண்ணனை எழுப்போம் இல்லையா. அப்படி கண்ணன் தூங்குகிற அழகப்ப அழக பார்த்து அவன் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போது அவனுடைய கண்கள்லாம் சிரிச்சிருது இல்லையா அப்படி கொஞ்சம் விதமாக விழிக்கிறத அழக பார்த்து இல்லையா அந்த கண்ணனை அந்த அவன் துயில் எழுதுகிற அழக பார்த்து அவன் துயிலிட பாடுவான் வந்தோம் இல்லையா. அவன் கண் விழித்த பிறகு எழுந்து உட்கார்ந்த பிறகு அவனை பார்க்கணும்னா அது எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் இல்லையா தூயமாய் வந்தோம் தூயிலட பாடுவான் வந்தோம் இல்லையா. தூய்மையாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க அந்தரங்கமான கைங்கரியத்தை சல்லேஸ்வரனுக்கு அனன்ய பிரயோஜனமாக பண்ண வேண்டும் என்பதுதான் தூயம். நாங்கள் ஏதோ கண்ணனுக்கு வந்து இங்கே திருப்பள்ளி இங்கே திருப்பள்ளி எழுதி பாடுறதுக்கு ஆனால் மங்கள வாத்தியங்கள் வாசிக்கிறது நிறையா பேர் இருக்கா அவர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறோம் அவள் வந்து கண்ணனை தூயில் எழுப்புவார் நீங்கள் எழுத்து தூயில் எழுப்புற காரியம் நாங்கள் தூயமாக இருந்தோம். நாங்கள் ஒரு பிரயோஜனாந்தரப்படுறாக வரல
கண்ணனை துயிலழிப்பு கண்ணனத்தில் என்ன தரலாம்ங்கிறது நாங்கள் வரல. கண்ணனை துயிலழிப்புறதுக்கு கைங்கரியத்தையே சுயம் பிரயோஜனமாக நாங்கள் தூயோமாய் வந்தோம். இல்லையா கண்ணனை இல்லையா அப்படியே உழந்திருக்கிற கண்ணனை முதல்ல அவன் தூங்குற அழகை பார்க்கும். அதுக்கப்புறம் தூங்கி கொண்டு இருக்கிற அழகை பார்த்து அமழ்வா படிப்படியாக கண்களை சிறு சிறிதாக திறந்து அவன் அதுக்கப்புறம் கண் விழித்து பார்க்கிற அழகை நாங்கள் பார்க்கணும். அவன் அவன் துயிலை நாங்கள் பாட வேணும். அவன் துயிலெழும்படியாக இல்லையா நல்ல சுப்பிரபாதத்தை இல்லையா நல்ல இல்லையா பகவானுடைய திருப்பதி எழுச்சி பாசுரங்களை எல்லாம் நாங்கள் பாடணும். நாங்கள் பாடுவதை கேட்டு அவன் கண் விழிக்கணும். அந்த அழகை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம். அந்த அழகை அந்த கைங்கரியத்தை பண்ணுவார் சிலர் இல்லையா பிரயோஜனாந்திரமாக வந்து இல்லையா சம்பளம் வாங்கி செய்கிறவர்கள் இருக்கலாம். நாங்கள் துயிலழ பாடுவான் வந்தோம். நாங்கள் தூயோமாய் வந்தோம். அப்படிப்பட்டவர்களை போய் கண்ணன் எழுந்திருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது வந்து இங்கே உட்கார்ந்து சொன்னாக்க நாங்கள் வந்த காரியமே இல்லையா கண்ணனில் பறை கொள்வதே என்பது முக்கிய காற்றும் முக்கியம் என்ன கண்ணனை துயிலழ பாடுவான் நாங்கள் வந்தோம். தூயோமான் அது அனன்ய பிரயோஜனமாக செய்வான் வந்தோம். இல்லையா தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான். வாயாலே உன்ன முத்தம் மாற்றாதே அம்மா வாயாலே உன்ன முன்னம் மாற்றாதே மாற்றாதேனாக சேஞ்ச் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. மாற்றம் அப்படின்னாக்க இல்லையா பதில் சொல்றது இல்லையா மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத விராணினே இல்லையா தோற்றங்கள் அப்படின்னு மாற்றம் மரும மாற்றம்னு சொன்னாங்க சொன்ன வார்த்தைக்கு பதில் இருக்கே அதான் மாற்றம். மாற்றம் அப்படின்னா மாற்றாதே அப்படின்னாக்க கேட்டுறதுக்கு இப்படி நாங்கள் ஒவ்வொன்றா பிரார்த்திக்க பிரார்த்திக்க அதுக்கு நீ அப்படியே பதில் சொல்லிட்டு போறீரே இல்லையா வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே எங்களுடைய நிலையை மனசால் சிந்தித்து பாருங்க. வாயாலே முன்ன முன்னம் முன்ன முன்னம் முன்ன முன்னம் தான் அர்த்தம். நாங்கள் மேன்மேலாக கேள்விகளை சொல்ல நாங்கள் மேன்மேலாக பிரார்த்தனைகள் பண்ண அதுக்கு நீ இல்லையா மாற்றம் சொல்லுது அதுக்கு இந்த மாதிரி வாயாலே இல்லையா பதில் சொல்வதை தவிர்த்து நீ நேச நிலை கதவம் நீக்கிய இவ்வளவு அவர்கள் சொன்ன பிறகு சொன்னா ஆஹா சரி நீங்களே வந்து கதவு போட்டு உள்ள போங்கோ இல்லையா உங்களுக்கு வந்து எல்லாம் போன பெயர் நீங்கள் ஆயர் திருவியர்கள் உங்களுக்கு அரை வரை வேண்டுவது அந்த அரை வரையை மாயன் மணிமண்டன் அவன் நெல்லே வாங்கியிருந்தான். நீங்கள் அவன் எழுந்த பிறகு அவனை பார்க்க விரும்பல அவனுக்கு அனன்ய பிரயோஜனமாக திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை எழுப்ப வந்திருக்கிறீர்கள் இல்லையா இதெல்லாம் சரி நானும் இன்னும் வாயால் முன்ன முன்னம் மாற்றம்னு உங்களோட ஆர்வு பண்ணி இங்க கேட்கிறதான விஜயாபனம் இருக்கலாம். நான் இங்க வாயால் பதில் சொல்லி இருக்கல செயலால் செல்கிறேன் நீங்கள்லாம் கதவு தொடர்ந்து உள்ள போகும் அப்படின்னு சொன்னார். அந்த கதவு கிட்ட போய் அந்த கதவை அசைத்து பார்த்தா இவர்களால் அந்த கதவை அசைச்சு கூட முடியல. மேக நிலை கதவு நீ தான் அந்த கதவை எங்களுக்காக மேக நிலை கதவும் நீக்கேலோர் என்பாய் அந்த நேர நிலைக்கதவை அது இருந்த இடத்திலிருந்து அதை சிதைக்கி நீங்கள் தான் எனக்கு தொடர்ந்து தர வேண்டும். அது என்னன்னு கேட்டா அது நிலைக்கதவு அது நேச நிலைக்கதவு நிலைக்கதவுன்னா என்னத்தோம் நன்னா ஸ்திரமாக அந்த கதவானது அமைக்கப்பட்டு அந்த கதவை துறக்கக்கூடிய இயலாதபடிக்கு அவ்வளவு நன்னா ஸ்திரமாக பொருத்தப்பட்ட கதவு அது நிலைக்கதவம். அது நிலைக்கதவங்கிறதாவது ஏதோ ஒரு அசேதன பதார்த்தமானது ஸ்திரமாக பொருத்தப்பட்டது போல இல்லை. இது கண்ணனுடையதான பாதுகாப்பு கண்ணனுடைய கைங்கரியத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறபடினால இல்லையா இந்த அசேதனத்துக்கு கூட சைத்தன்ய சுபாவம் இருக்கு. அதனால நேச நிலைக்கதவம் இல்லையா இந்த கதவை தெரிந்து கொண்டு கண்ணனுக்கு உபதிரவம் கொடுக்க அசுர பிரகிருதிகள் யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நிலைக்கதவே இல்லையா அவ்வளவு நேகத்தோடு கண்ணன் மேல் உங்களுக்கு அந்த நிலைக்கதவமாவது அடைத்த உண்ணாதபடி அவ்வளவு ஸ்திரமா இருக்கிறது காரணம் என்ன அதனுடைய நேசம் கண்ணன் பால் உள்ள பிரியத்தினால கண்ணனிடத்தில் உள்ளதான பிரீத்தியினால இல்லையா கண்ணனுடைய ரட்சணத்துக்காக ஏற்பட்ட கதவானபடியினால இந்த கதவை யாராலும் தங்கள் அகைக்க முடியாதபடி அது நிலைக்கதவங்களாக நேச நிலைக்கதவங்களாக நேச நிலைக்கதவுன்னா இவர்களுக்கு கண்ணனுடத்தில் உள்ள பிரீத்தி எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க நம்ம போல அந்த பிரீத்திக்கு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பாராத இல்லையா
கண்ணன் இங்க வந்து அவதரிச்சிருக்கான்னு சொன்னாக்க, பெருமாள் அவதரிக்கும் போது என்ன பண்ணுவார்கள், இல்லையா, நிச்சய நூல்கள்லாம் உடன் வந்து பெருமாளுடைய ரட்சணத்துக்காக கூட வருவது இல்லையா. சில நிச்சய நூல்கள் வந்து இல்லையா இந்த கடவுள் ரூபமாக இருந்து இந்த கடவுள் பகவான் மேல் உள்ளது தேகத்தினால பிரீத்தினார் இல்லையா, அவங்க ஆரவாரம் அது கேட்டு அப்படின்னு நிச்சய விபூதியில இல்லையா ஆகுர பகுதிகள் எல்லாம் அமைத்தவர்கள் யாரும் நுழைவதற்கு இடமே இல்லாத இடத்துல கூட அத்தானே பயசங்கை பண்ணி இல்லையா, அதாவது அங்க எந்த பயத்துக்கும் பிரசக்தி இல்லாத போதும் கூட அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அவைசமான மகம்யம் தம்பி சாச்சாச்சு ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பத்தி இல்லையா அவர் சௌனக பகவான் சாதிக்கும் போது அவைஷ்டவர்களுக்கு ஒரு பொழுதும் பிராப்தியம் அல்லாததான அவைஷ்டவர்களாகவே ஒரு பொழுதும் நுழைய முடியாத லோகம் இல்லையா ஸ்ரீ வைகுண்டமாக பரமபுரம்னு சொன்னார். அப்ப வைஷ்ணவர்களே நுழையக்கூடிய லோகம்னு சொன்னா அப்போ இல்லையா பெருமாளுக்கு யாரால் என்ன தீங்கு வரப்போகுது, அப்படி எந்த விதமான தீங்கு வருவதற்கு பிரசக்தி இல்லாததான ஒரு லோகம் இல்ல அங்க இல்லையா பெருமாளுக்கு இல்லையா பிரதிகூலர்களான யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட லோகத்துல அங்க இருக்கிற திருமணம் தாழ்வான் என்ன பண்ணுவ, எங்கானும் இல்லையா ஒரு சிறு ஆரவாரம் கேட்டேன், ஒரு சிறு ஆரவாரம் எப்படி பகவான் அழகவி என்று ஒருத்தர் பார்த்து சொல்றேன், பகவானுக்கு பண்ண வேண்டிய கைகிருந்த நான் தான் முந்தி பண்ணுவேன், நான் தான் முந்தி பண்ணுவேன், ஏ மாதர் மாதவ பாதுகே தவகுணான் தத்தோதும் அஸ்தோகதி கோடி ரேட்டு எதற்பணம் பிரணையின சேவாட்சணம் சொல்கிறார்கள் இல்லையா, அந்யோன்யம் சிபதாமகம் பிரதமிகா சம்பந்த போலாகலம் விஸ்வசேன விகார வேற்றலதிக்கா சம்பஸ்திரா நும்பதி சாமி பிரபாவ பத்ததியில் காட்டு மாதர் மாதவ பாதுகே தவகுணான் தத்தோதும் அஸ்தோகதி உண்மைதானே இல்லையா குணங்களை உண்மைதான அபரிமிதமான குணங்களே இல்லையா எப்ப அதப்ப அதப்ப பாடுவதற்கு அதை வார்த்தைக்கு சோத்திரம் பண்ணி சொல்வதற்கு அப்படிப்பட்ட ஞானம் தான் இந்த லோகத்துல யாருக்கு உண்டு. மாதர் மாதவ பாதுகே தவ குணானே சத்தோதும் அத்தோகதி இல்லையா குருடைய வாஸ்துவமான பெருமையை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா இங்க இருந்து பார்க்க முடியாது, உன்னுடைய பெருமையை இல்லையா பார்க்கணும்னாக்க உன்னுடைய வைபவத்தை பிரபாவத்தை பார்க்கணும், பரவத்தை தான் பார்க்கணும், பரமபுரத்தில் இல்லையா பெருமாளை காட்டு பார்த்து வீட்டு வைபவம் அதிகம். ஏன் கோட்டியில் ஏழு எதற்பண பிரணையினாம் சேவாட்சணைய சொல்கினாம் இந்த நித்திய சூழல்கள் இருக்கா இல்லையா, அந்த நித்திய சூழல்கள் எல்லாம் இல்லையா இந்த பெருமாளுடையதான திருப்பாதுகை இருக்கு, இது ஒரு ஒரு அதுக்கு ஒரு சமயம் வைத்து இந்த சமயத்தில் எல்லாரும் பெருமாளுடையதான பாதுகையை தரிசிக்கிறதுக்குன்னு ஒரு காலம், இப்போ கோவில்லாம் என்னென்ன சேவைக்கு என்னென்ன காலம் வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி இது சோமார சேவை இது இல்லையா அது சேவை இல்லையா அந்த மாதிரி பா திருப்பாதுகைகளை சிறுசிறு தரிசிக்கிறதுக்குன்னு ஒரு கால விசேஷம். அந்த சேவாட்சணைய சொல்லி எது கோட்டியில் ஏசு கோட்டியிலும்னா சிறசு கோட்டியில் ஏசு எதற்பணம் பிரணங்கினா இல்லையா அதை தங்கள் சிறுதல பாதுகையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிறதுல அதில் மிகுந்த பிரீதி உடையவர்களான இல்லையா அந்த நித்திய சூரிகள் இருக்காளே அவருடைய சேவாட்சணைய சொல்கினா அந்யோன்யம் சிபதா அகம் பிரதமிகா சம்பர்த்த கோலாக இல்லையா இந்த கைது நான் தான் முன்ன பண்ணுவேன் நான் தான் முன்ன பண்ணுவேன்னு அகம் அகம் நான் முதல்ல நான் முதல்ல அப்படிங்கிறதோ அத்தனை பேர் நெருங்கி போறதுனால ஏற்பட்ட சம்பர்த்த கோலா சம்பர்த்தமா சாந்தி இல்லையா இப்படி ஏற்பட்டதான இது என்ன அப்படின் பெருமாள் காட்டு என்ன பெருமைன்னு கேட்டா பெருமாளுடைய கைங்கரியில போட்டியே இராது. இது அறந்தகளுடைய விஸ்வசேனாதிகளுக்கு விவசிதமான கைங்கரியங்கள் இருக்க செய்து எல்லோருக்கும் எல்லா கைங்கரியம் சர்வருக்கும் சர்வவிதமான கைங்கரியங்களும் சாஸ்திரம் சொல்வது எப்படி பொருந்தும் கேள்வி கேட்டார். ஏன் இது பரிபூர்ண பிரம்மானுபாதிகாரத்தில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதில சர்வவிதமான கைங்கரியங்களையும் முக்தன் அங்கே போய் பெறுகிறான் சாஸ்திரம் சொல்றது. அங்க பார்த்தா சர்வவிதமான கைங்கரியங்களை இவன் பெறுவதற்கு பிரசக்தியே இல்லை. ஏன்னா அங்க போனா அங்க கைங்கரியங்கள்லாம் வியவஸ்தித கைங்கரியமா இருக்கு. இது அனந்தா திருவனந்த ஆழ்வான் கைங்கரியம், இது கருப்மானுடைய கைங்கரியம், இது விஸ்வசேனருடைய கைங்கரியம், இது சுதர்சன ஆழ்வார்கள் கைங்கரியம், இது பாஞ்சஜன்ய ஆழ்வார்களுக்கு அவரவர்கள் பண்ற அந்தந்த கைங்கரியத்தை அவர்களை தவிர வேற யாரும் பண்ண முடியும். இதுக்கு வியவஸ்தித கைங்கரியம்னு பேர். திருவந்தாழ்வான் ஒரு நாளைக்கு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நான் பெருமாளுக்கு படுக்கையா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது.
அந்த கைங்கரிய துருவந்த ஆழ்வான தவிர இந்த திருமண கைங்கரிய. அது மாதிரி பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு நான் வாகனம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைங்கரிய யாரும் பண்ண முடியாது இல்லையா. இவர் பெருமாளுக்கு இல்லையா செய்யா, இவர் ஆசனம் வாகனம் இல்லையா. அதுக்கட்டுடைய ஒருத்தருக்கு அவர் விஸ்வசேன சேனமுடியா, அவர் பெருமாளுக்கு பவரா வட்டாங்க இல்லையா. பெருமாளுக்காக எல்லாக்காக ஜெகத் நிர்வாகத்தை பூரா பண்றவர் அவர் தான். பெருமாளுக்காக ஜெகத் நிர்வாகம் பண்ணக்கூடிய திருமண அந்த சேனமுள்ளியாருக்குள்ள விஸ்வசேன ஆழ்வாருக்குள்ள கைங்கிறது யாரும் பண்ண முடியாது. இப்படி திரு ஆயுதங்களாக இருந்து இல்ல ஆசிரிய விரோதிகளை அழிக்கிறதான காரியத்தையும் அந்த திரு ஆயுத ஆழ்வார்களான இல்லையா சூரசன பாண்டியாதிகள் திருவாடி திருச்செங்கர் தவிர வேற யாரும் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்க செய்து இங்கிருந்து போறவருக்கு சர்வவிதமான கைங்கரியங்கள் எப்படி கிடைக்கும்? வியவஸ்தித கைங்கரியங்கள் அவ்வளோ சூரியனுக்கு இருக்கும் பொழுது அந்த கைங்கரியங்களை இவன் பண்ண முடியாத போது இல்லையா அந்த கைங்கரியங்கள் அவரத்தவர் அவரத்தவர் யாரும் பண்ண முடியாது சொல்லியாச்சு. அப்ப அந்த கைங்கரியங்களை இவர்கள் பண்ண முடியாது இல்லையா. இப்ப சர்வருக்கும் சர்வவிதமான கைங்கரியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றதுல இல்லையா இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு சுவாமி மூணு பதில் சாதிக்கிறார். எல்லா சர்வருக்கும் சர்வவிதமான கைங்கரியம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் எல்லா ஏதானும் ஒரு கைங்கரியம் தான் நினைத்து பண்ண முடியாமல் போகாதான தனக்கு அந்த கைங்கரியம் இல்லைன்னு தெரியும். இல்ல நம்மள ஏமாத்துதா, நமக்கு சர்வவிதமான கைங்கரியம் இல்லைங்கிறது எப்ப தெரியும்? ஒரு கைங்கரியத்தை இவன் பண்ண ஆசைப்பட்டு அந்த கைங்கரியத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு அதன் தடுத்தால் தானே இல்லையா தனக்கு அந்த குறை இருக்குது தெரியும். அந்த குறை தெரியாதபடி நடத்துறான் தெரியுமா இல்லையா. அதுக்கு மூணு காரணம் சொல்றேன். ஒண்ணு இல்லையா ஒரு ரகசமோ குணங்கள் இல்லாததுனால பூர்ண சத்துவ பிரபாவமாக இருக்கிறதுனால தான் அகலா செய்யக்கூடிய கைங்கரியங்களை தான் செய்ய வேண்டும் என்கிற அபிசந்தியானது முதல்ல தோன்றாது. இப்ப அகலார் பண்ற கைங்கரியத்தை நாமளும் பண்ணணும் அவர்கள் போட்டிக்காக கைங்கரி நேர்த்தியாரும் இல்லையா பெட்டிகள் போட்டு இந்த கைங்கரி எங்களுக்கு தான் முன்னாலே உள்ளது இவா நடுவில் வந்தவா அப்படின்லாம் சொல்லி அந்தந்த கைங்கரி திரும்பி இல்லையா அவரவர்கள் அதற்கு அது விஷயமான சர்ச்சைகள்லாம் வந்து இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்ன ரஜசம குணங்கள் இல்லையா பூர்ண சத்துவமயமான இருக்கக்கூடிய லோகத்தில் தாத்திக பிரதான் நிச்சய சூரிகளுக்கு இல்லையா அந்த முக்தர்களுக்கு ஒருவர் பண்ற கைங்கரியத்தை இன்னொருத்தர் பண்ணணும்னு தோணாது. அதனால என்னது தங்களுக்கு இந்த விவசாயங்களை பண்ணணும் தோன்றி தாங்கள் அதை செய்ய போகுவதற்கு அதுக்கு பிரதிபந்தம் வந்தால்தானே இல்லையா தங்களுக்கு சர்வ கைங்கரியம் கைங்கரியங்களும் இல்லைன்னாகும். இவர்கள் என்ன கைங்கரியங்களை விரும்புகிறாரோ அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணிடுவாங்க. அப்ப எங்க இருக்கு செக்கிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா இல்ல இன்னொருத்தர் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இவர்களுக்கு பண்ணணும்னு தோண ஆசையே தோன்றாரு. ரெண்டாவது யாரேனும் ஒருவர் பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கீங்க அந்த கைங்கரியத்தினுடைய பலன் இல்ல சர்வர் கைங்கரியத்தினுடைய பலன் என்ன நான் பண்ணினேங்கிறது இல்ல அது சர்டிபிகேட் வாங்க. கைங்கரியத்தினுடைய பிரயோஜனம் பெருமாளுடைய திருவுள்ள உகப்பு இல்லையா அந்த கைங்கரிய பலனாக திருவுள்ள உகப்பானது இல்லையா அது எல்லோருக்கும் சமமாக கிடைச்சிடும். ஏன்னா அந்த லோகத்தை எல்லாருக்கும் ஆனந்தத்துல தாரதமியம் இல்லாதபடி எல்லோருக்கும் சமமான ஆனந்தம் முக்தர்களுக்கெல்லாம் முக்கியதூர்களுக்கு அவர்களுக்குள்ள சமமான ஆனந்தம் மட்டுமில்லை இல்லையா இந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியா இருந்து கிரகிக்கிற பகவான் இருக்கானே அவனுக்கும் இல்லையா இவர்களுக்கு சமமான அதுக்கு மேல ஒரு ஆனந்தம் இல்லாததானே இல்லையா அப்படி பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கிற காரணத்தால ஒருவர் செய்யக்கூடிய ஆனந்தத்தினால ஏற்படக்கூடிய சுவாமியுடைய திருவுள்ள உகப்பாகிற கைங்கரிய பலனானது எல்லாருக்கும் சமமாக கிடைக்கப்படுகிறார். செய்ய செய்ய எண்ணி இருந்த ஒரு காரியத்தை தான் செய்ய இயலாது போவது என்பது ஒருபொழுதும் ஏற்படாத காரணத்தாலேயும் எல்லோருக்கும் எல்லா விதமான கைங்கரியம் அப்படிங்கறதானது அதுக்கு பிரதிகதி அதுக்கு விரோதம் வரல என்று சுவாமி நிரூபித்த. அதனால இந்த நித்திய சூரியர்கள் இருந்தாலே அந்த நித்திய சூரியர்கள் சிலர் அந்த நித்திய சூரியர்கள் என்ன பண்ணுவார்கள் பெருமாள் அவதரிக்கும் போது அங்கங்கு அவர்களும் கூட போவது சங்கு சக்கரம் அங்கையில் கொண்ட எங்கும் தானாய நங்கள் நாதனே
ஓடும் புள்ளேறி சூடும் தண்டுதாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே முதல் பத்து எட்டாம் திருவாய் மொழியில பகவான் ஆர்ஜவ குணத்தை சொல்றதான திருவாய் மொழியில. அதுல சந்து சக்கரம் அங்கையில் கொண்டார் எங்கும் தானாய நங்கள் நாதனே. எங்கும் தானாயன்னு அர்த்தம் எல்லா யோனிகள்லையும் வந்து பிறந்து தேவ மனுஷன் சிறிய காவராதி சத்துர்வித யோனிகள்லையும் பிறந்து அதற்கு சஜாத்தியனாக வந்து அவதரிக்கக்கூடிய எங்கும் தானாய எல்லா யோனிகள்லையும் எல்லாருக்கும் மத்தியில தன்னையும் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு சமமாக தானும் நிற்கக்கூடிய உயிரளிப்பான் என்கின்ற யோனியமாக பிறந்தா என்று சொல்ல முடியா. எங்கும் தானாய நங்கள் நாதன் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான். சங்கு சக்கரங்கள் அங்கையில் கொண்டு எங்கும் தானான் நங்கள் நாதன் பாசுரம். இந்த பாசுரத்துக்கு கேள்வி கேட்டார் ஐயா எல்லாவதான எங்கும் தானா எம்பெருமானுக்கு எல்லா அவதாரங்கள்லயும் சங்க சக்கரங்கள் இல்லையே. குறிப்பா இருந்தா அவதாரங்களுக்குள்ள முக்கிய அவதாரமாகிற சக்கரவர்த்தி திருமணுடைய அவதாரத்தை பெருமாளுக்கு சங்க சக்கரங்கள் இல்லை. ஏ பெருமாளுக்கு கண்ணனுக்கான பெருமான பக்க வாகனமா வருது இவர் பெருமாளுக்கு அதுவும் இல்லை. இங்க இருந்து அயோத்தியிலிருந்து லங்கை வரணும் கால்நடையா நடந்தே போனார். இப்படி நெத்தி தூண்கள் இல்லையா அவர்கள் சங்க சக்கரங்களோ இல்ல வெறுப்பு அது பெரிய திருவடி பிரபுகளோ இல்லையா இங்க பெருமாளுக்கு சில அவதாரங்கள் இல்லை. அப்ப எங்கும் தானாய நங்கல்நாதன் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் சொல்வது எப்படி பொருந்தும் கேட்டார். அதுக்கு நம்பில் நிர்வாகம் என்ன சங்கு சக்கரம் அங்கையில் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டா உங்களுக்கு தெரியும் அங்கையில் கொண்டான வசனம் இல்லை இல்லையா. பெருமாள் எப்பொழுதும் சங்கு சக்கரங்களை அங்கையில் கொண்டு அவதரிக்கிறான். அவதரித்த விடத்துல இல்லையா சில அவதாரங்கள்ல இல்லையா அந்த அவதார தன்மை கேட்க அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்கள் எப்பவும் உடன் இருப்பவர்கள் இல்லையா உடனேயே பெருமாள் உடனேயே அவர்களும் பெருமாள் கூடவே சஞ்சரிப்பது இதுக்கு திருஷ்டாந்தம் சாத்தர். ராஜா கருப்புடுத்து புறப்பட்டானா இல்லையா ராஜா கருப்புடுத்து மாறி வைக்கிறான். நாட்டினுடைய நிலவரங்களை அறிவதற்காக பரிசோதனை பண்ணுவதற்காக ராஜா என்ன பண்ணுவான் அப்படியே ராஜா வேஷத்தை போனான்னா ஒண்ணு சரியா வராது. எல்லாரும் அப்படின்னு மறைஞ்சு இல்ல எல்லாம் சௌக்கியமா சந்தோஷமா சொல்லிடுவான். அதுக்கு ராஜா என்ன பண்ணும் கருப்புடுத்து போவதுனாக்க இன்னும் தெரியாம மாறு வேஷத்துல போகுது இல்லையா. ராஜா கருப்புடுத்து புறப்பட்டானாக இல்லையா அந்தரங்கர்களான பணியாளர்கள் இருக்காளே அவர்கள்லாம் உடனே அவர்களும் புறப்படுவது அவர்களும் இல்ல தங்கள் வேஷத்தை மாற்றிட்டு புறப்படுவது. புறப்படுகிற இடத்துல போகும்பொழுது இந்த ராஜாவுடைய பஞ்சனங்கள்லாம் ராஜா எல்லாருக்கும் தெரிய முடியாம போனார்கள் திரும்பி ராஜா கருப்புடுத்து பிரயோஜனம் இல்லை அவளும் பெருமாள் கூடவே எல்லார் கண்டுக்கும் தெரியும் பெருமாள் கூடவே வந்தாலும் என்ன ஆகும் ஏன் ராஜா கருப்புடுத்து புறப்பட்டது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால அவர் என்ன பண்ணுவது யார் கண்டுக்கும் தெரியாம இல்ல எதிரிக்கு சஞ்சரித்து அபேட்சிதமான காலங்களில் வந்து முகம் காட்டி காரியங்களை கைங்கறிகளை பண்ணுவார். கூடவே இளைபெருமானாக திருவனந்தாழ்வான் அவதரிச்சிருக்கார். அவர் திருவனந்தாழ்வான இல்லாத இதோ பெருமாளுக்கு தம்பிங்கிற ஒரு பேர்ல பிறந்திருக்கார். ஆனால் இல்ல ராத்திரி சயனிச்சுக்கிற காலம் வந்ததுன்னா அவர் திருவனந்தாழ்வானாக தம்பினா நித்ரான்னால் எப்பயே பிரபுன்னு சாதிக்கிறார். பாலியாத் பிரபுக்கு சுத்திக்கிட்டா அப்படி பெருமாளையும் இளைய பெருமாளையும் ரெண்டு பேரையும் பிரித்து ரெண்டு தொட்டில மாற்றிட்டாக்க இல்ல ரெண்டு பேரும் தூங்க மாட்டார்களா. ஏன்னா பெருக்கு இல்லாம எப்படி தூங்க அது மாதிரி அங்கங்க வந்து அவரவர்கள் முகம் காட்டி போவார்கள். அது மாதிரி இல்ல அது மாதிரி சங்க சக்கரங்களாக ஸ்ரீ பரதாழ்வாரும் சத்ருகுண ஆழ்வாரும் இல்ல பெருமாளோடு வந்து பிறந்திருக்கார்கள். அவர் என்ன பண்ணுவார்கள் அப்பப்போது அபேட்சிதமான இடத்துல முகம் காட்டுவார்கள். அது வரலும் தனித்திருப்பார்கள். அதனால இல்லையா பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கூட இல்லையா சங்க சக்கரங்கள் அந்த அவதாரத்தில் இல்லை என்பது இல்லை எல்லாரும் காணும்படியாக இல்லை. அது மாதிரி பெருமாள் அவதரித்தா என்ன பண்ணுவார்கள் கூட இருந்து கைங்கறி பண்ணதுக்கு சுவாமி சாதிக்கிறார் இல்லையா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார்
எனக்கு வைகுண்ட வாசை நமே அபிலாஷா, எனக்கு வைகுண்ட வைகுண்டத்துக்கு போகணும்னு அபிலேஷா அபிலாஷம் இல்லாம வைகுண்டத்துக்கு போகணும், வைகுண்ட வாசை அந்த வைகுண்டத்திலே அதே அங்க இருந்து கூடாது, அதுல எனக்கு அபிலாஷம் இல்லை. இல்லையா, இப்படி இந்த லோகத்தை திருத்தத்துக்காக திரும்ப திரும்ப வரணும். இல்லையா, பெருமாள் கல்கி அவதாரம் இருக்கும் பொழுது நானும் பெருமாளுக்கு பின்னால ஒரு அப்ராகிருதமான சைன்யம் வருமே, அதுல நானும் நானும் ஒரு குதிரையில் நானும் ஒரு வாழை பிடித்து சங்கத்து சாதிக்கிறேன், அப்படி நானும் பெருமாள் கூட வரணும் அப்படின்னு. அது மாதிரி நித்திய சூரிய சிந்தப்பட்டவர்கள் அவர்கள்லாம் இல்லையா, பெருமாள் அவதரிக்கிற காலத்துல உடன் வந்து அவதரிப்பவர்கள் இல்லையா. இப்ப பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ண காலத்துல சில நித்திய சூரிகள் வந்து இந்த கதவுகாக இல்லையா வந்து அவதரித்து பெருமாள் மேல உள்ள நேசத்தினால பெருமாள் உள்ள பிரீத்தினால இல்லையா பெருமாளுக்கு அவத்தியம் வர முடியாத தங்கள் அசைக்க ஒண்ணாதபடி அவர்கள் வந்து இந்த கதவுகளாக பொருந்தி இருப்பார்கள். அதனால இந்த கதவுகள் வெறுங்கதவுகள், நிலைக்கதவுகள், நிலைக்கதவுகள் மட்டும் ஏதோ இல்லையா கட்ட கொத்த வந்து இது அப்படியே நல்லா ஸ்திரமா நாட்டிட்டு போன அப்படிப்பட்ட கதவுகள். இதுல பகவான் மேல அளவற்ற பிரீத்தியுடைய நித்திய தூரிகளாக இருப்பவர்கள் வந்து இந்த நிலைக்கதவங்களா, நேசத்தினால் வந்த நிலைக்கதவங்களா, அப்படினால இதை எங்களால் திறந்து போக ஒண்ணாது இல்லையா, இதற்கு பெருமாள் நியமித்த அதிகாரியாக இருக்கு உம்மாலல்ல இது திறக்க ஒண்ணாது, ஆகினால நீங்கள் நேச நிலைக்கதவும் நீக்கியலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த வாயு காப்பானையும் கோயில் காப்பானையும் இவர்கள் இப்படி பிரார்த்தித்தார்கள். அது சொல்லிட்டு இந்த பாத்திரத்துக்கு சாமான்யமா இடைச்சிகள் போறதான வழி. இதுக்கு அசாதாரணமான சம்பிரதாய அர்த்தம் சொல்லப்படும். இப்போ இதுவரையும் பத்து பாசுரங்கள்னால முதல்ல இல்லையா இவர்கள் ஆச்சாரியிடத்துல போய் இல்லையா தாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு தகுதி பெறத்தை இல்லையா அதை முன்னால அஞ்சு பாசுரங்கள்னால சரி தெரிவித்தார்கள். தாங்களுடைய இல்லையா இந்த பிராப்தியம் தாபகமான சித்தோபாயம் என்ன, அதை வசீகரிப்பதற்கு தங்களுடைய சாத்தியோபாயம் என்ன இல்லையா, அந்த சாத்தியோபாயத்தால் வசீகரிக்கப்பட பகவானுடைய தன்மை என்ன இல்லையா, அந்த அது அதனால் பெறக்கூடியதான பலன் என்ன, அந்த பலத்துக்கு விரோதியானவைகள் என்ன அப்படின்னு இப்படி பரவியூகாதி பஞ்சகம் என்ன, அதுக்கப்புறம் அர்த்தபஞ்சகம் இவைகள் எல்லாம் இல்லையா நிர்தாரணம் பண்ணிட்டு இவர்கள்லாம் ஒரு ஆச்சாரியன் திருவடி வாரத்தில், ஏன்னா இல்லையா பிரபசிக்கு நிச்சயமாக ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியனால கொடுக்கப்பட்டதான சுரூப ஜானம் இல்லையா இது பிரபத்திக்கு அத்தியந்த அபேட்சிதம். ஆச்சாரியன் இல்லாமல் பிரபத்தி பண்ண முடியும், சாப்பிட்ட சத்திரபந்துச்ச புண்டரீகச்ச புண்ணியகிருத்து ஆச்சாரியவர்த்தையா முக்தம் தற்பாத் ஆச்சாரியவான் பிரேத் அப்படின்னு. அது ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் எதுக்கு அபேட்சிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டா சத்தியரேக ஆச்சாரியவான் குருஷோ வேத தச தாமதேவ ஜனம் யாபன் விமோக்ஷியாத சம்பத்தியன்னு சொல்ல முடியா, ஆச்சாரியன் கொடுத்த ஞானத்தை கொண்டுதான் இல்லையா பிரபத்தி பண்ண முடியும். சுவாமி ஞானமே இல்லாமல் பிரபத்தி பண்ணலாமே அப்படின்னா அதுவும் கூட தடுக்கப்படும். ஏன்னா அது எதுனால பிரபத்தி பண்ணுவதற்கு இல்லையா நல்லா தெளிவான சாஸ்திர ஞானம் அவசியம். ஆனா தெளிவான சாஸ்திர ஞானம் இல்லாமே பிரபத்தி பண்ணலாம், ஏன்னு கேட்டா துவரையின் காரணமாக அல்லோ ஜென்மா வியத்தமாயிருக்கோங்கிற பயத்தின் காரணமாக ஞானத்தை சம்பாதிக்கிறது முன்னாலே பிரபத்தி பண்றது அளவு பண்ணப்பட்டிருக்கு. எதனால இந்த சரீரம் நிலையில்லாத காரணத்தால் இல்லையா புண்ணிய பண்ணேன ஸ்ரீதேயம் சாயனப்புரா வெந்தும் துக்கோதேப்பாரம் ஸ்வர யாவன்ன வித்யதே. அநேக ஜென்மாக்கள்ல பொண்ண புண்ணியத்தை விலையா கொடுத்து இந்த சரீரம் வாங்கப்பட்டு எதுக்காக இல்லையா ஏதோ ஒரு பகவத் பிரீத்திக்காக சாத்தியமான ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து இல்லையா இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுவது வெந்தும் துக்கோதேப்பாரம். சரி அதான் இந்த சரீரம் வாங்கிட்டோம் இல்லையா பண்ணிக்கலாம் மெதுவா அப்படின்னு இருக்காது துவர இல்லையா அந்த உபாய அனுஷ்டானத்துக்கு துரிக்க வேண்டும் யாவத்து நம்பிக்கையே இல்லையா. இந்த சரீரமானது இந்த ஓரமானது எப்போ இல்லையா விராசத்தடையும் சொல்ல முடியாது இல்லையா துவரையான இந்த இந்த சரீரமாகிற இந்த போதத்துக்கு இல்லையா இந்த ஓடத்துக்கு எப்போ அழிவுன்னு சொல்ல முடியாது. ஆகினாலே அதுக்கு அழிவு பெறுவதற்கு முன்னாலே அந்த காரியத்தை செய்யணும்னு குறைக்கணும். அநேக ஜென்மாக்கள்ல புண்ணிய பலனாக கொடுத்து வாங்கப்பட்ட இந்த சரீரம் உபாய அனுஷ்டானத்தால இந்த ஆத்மாவை இந்த துக்க சாகரத்திலிருந்து வெளிப்படுத்தி கரை சேர்ப்பதற்காக ஏற்பட்டது. அதான் இந்த சரீரத்தை இந்த சாதனத்தை பெற்றோமே என்று விளம்பிச்சின் வாழாக இருக்கக்கூடாது.
இந்த சரீரமானது எப்ப விநாசத்தடையும் சொல்ல முடியாது. ஆகையினால அனுஷ்டிக்க வேண்டிய உபாயத்தை பொறித்து அனுஷ்டிக்க வேண்டியது காரியம். அதனால இந்த சரீரத்தினுடைய நிலையற்ற தன்மையினாலையும் எப்படியாலும் இல்லையா பகவான் அடைவதற்கு வேண்டியதான உபாயத்தை இல்லையா பொறித்து அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறதான துறையினாலும் இல்லையா இந்த உபாயத்தை ஞானத்தை அடைவதற்கு ஆச்சாரியர்களிடத்திலிருந்து தகுதியான ஞானத்தை அடைவதற்கு முன்னாலேயே பிரபத்தியை பண்ணலாம். ஆனா பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க பிரபத்திக்கு பிறகு அந்த ஞானத்தை எப்படியான ஆச்சாரங்கள் சம்பாதிக்கும். ஏன் அப்படின்னா இது என்ன பண்றது இதை பைபாஸ் பண்ணி பண்ணியாச்சு. பைபாஸ் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணாக்க அதை திரும்பி ராட்டிஃபை பண்ணியாச்சு. ஆச்சாரத்துல ஞானத்தை சம்பாதித்து கொண்டு பண்ண வேண்டிய பிரபத்திய ஆச்சாரத்துல ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாலேயே பண்ணியாச்சு அப்படின்னா கூட இல்லையா திரும்பவும் தனக்கு தெளிவில்லாததான மர நிலங்களிலே தான் கிட்ட சத்தியன் என்று அதை உபேட்சித்திராதே ஒரு சதாச்சார திருவடிகளை அடைந்து தன் வித்தி பணிபாதையான பரிபிரச்சனையான சேவையா உபதேசத்திலே ஞானம் ஞான சப்போதரிசினா என்கிற அளவில் அப்பவும் ஞானத்தை சம்பாதிச்சு திரும்ப சொன்ன பிரபத்தி பண்ண முடியாது. ஆனா தான் பண்ண பிரபத்தியுடைய மகாத்தியத்தை உணரலாம். அந்த உபாயத்துடைய பிரபாவத்தையும் அந்த உபாயத்தினால தான் பெறப்போகிற புருஷார்த்தத்தையும் நினைந்து ஏன்னா புருஷார்த்தத்தை துறையின் ருச்சி புருஷார்த்தத்தை உள்ளது உள்ளபடியாக அறிந்து அதுல துறையின் ருச்சியும் இல்லைன்னாக்க அதுக்கப்புறம் அடைய போகிற மோட்சத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன பண்ணும் எல்லாத்தையும் மனோரத்திச்சு எல்லாத்தையும் பாரித்து செய்யும் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழியில அதிக செய்ய வேண்டும் தான் தெளிவுள்ள அருகில் திருவேங்கடத்து எழுகோசுவது என்ற கதைக்கே எப்படி கைங்கறி பண்ணணும் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலோ அதிக செய்ய வேண்டும் தான் ஒழிவில் காலம் எல்லாம் ஒழிவில முடிவில்லாத காலத்துக்கு ஒளிவில் ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி கன காலம் கூட பெருமாளை விட்டு விலகாதபடி அனுப்பனாக இல்லையா பெருமாளோடு எப்பொழுதும் நிச்சயமாக உடனிருந்து வலிவில்லா நிரபராதமான கைங்கரியத்தை பண்ண வேணும். ஆசைப்பட்ட கைங்கரியத்தை எங்க பண்ண முடியும் பரமபதுல பண்ண முடியும் ஒளிவில் காலத்து கைங்கறி பண்ண முடியுமா இல்லையா அதுவும் எங்க பண்ணணுங்கிற ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவில அடிமை செய்ய வேண்டும்னா தெளிகுள்ளி திருவேங்கடத்தை எழுகொள்வது எந்த தந்தை இல்லைக்கு அர்ச்சையில திருவாங்கனது அந்த கைங்கறி பண்ண முடியுமா என்னாச்சு பெருமாளுக்கு அர்ச்சைக்குன்னு சில விவசாயிகள் வந்து காலமே இத்தனை மணிக்கு தான் விஸ்வரூபம் அதுக்கப்புறம் பெருமாள் சேமிச்சு கைங்கறி போகுது இல்லையா மத்தியானம் இத்தனை காலத்துக்கு உச்சி காலம்னாக்க கோயில் சாத்தின்னு போயிடுவா திரும்பி வந்து சாயங்காலம் அந்த கோயிலுக்கு வந்தாங்கனாக்க அதுக்கப்புறம் கைங்கறி பண்ணலாம் திரும்பியும் இல்லையா பெருமாளுக்கு அப்துஜாமி திரும்பியும் திருவனையில் ஆகி பெருமாளுடைய இல்லையா சயன் திருக்கோள் வேலை பண்ணி சாத்தின் கூட்டாளாக்க அப்புறம் கைங்கறி பண்ணுது ஒளிவில் காலம் எல்லாம் கைங்கறி பண்ண முடியாது உடனாய் இருந்து கைங்கறி பண்ண முடியாது உடனாய் மந்தி கைங்கறி பண்ண முடியாது நிரபராத கைங்கரியும் பண்ணவே முடியாது இவைகள் எல்லாம் இல்லையா ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மந்தி வழிவிலாவது செய்கிறது அப்படிங்கிற காரியத்தை அந்த கைங்கரியத்தை இவர் திருவேங்கடத்துல பண்ணுவேன் கேள்வி ஜோதி எந்த சட்டம் வந்திருக்கு அப்படின்னு திருவேங்கடத்தை பண்ணுவேன்றாரு இல்லையா இது இந்த கைங்கரியத்தை இப்படி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டேன் அது சொன்ன பரவத்தில் பண்ண போற கைங்கரியம் தான் அந்த கைங்கரியத்துக்கு இல்லையா இங்க பாதிக்க திருவேங்கடமையானுக்கு கைங்கரியம் பண்ணி இல்லையா இந்த கைங்கரியம் பரவத்தில் கைங்கரியமாக வேணும் என்று பாதிக்க இல்லையா திருவேங்கடமடத்த இந்த திருவே அது பெறுகிறோம் பெறாது போகிறோம் வேற விஷயம் பெறுவதற்கு ஆசைப்படும் லோகநாத புறா பூத்வா சுக்ரீவன் நாத்தன் இச்சது இல்லையா லோகநாத புறாபு புறா லோகநாதோ பூத்வா சுவாமி இந்த அவதாரத்தை பத்தத்துக்கு பின்னால் யாத்தியமா இல்லையா சர்வலோகங்களுக்கு ஏக இல்லையா சர்வலோகாதிபதி சர்வேஷாம் அதிபதி இல்லையா சர்வசிய சொல்லக்கூடியதான இப்படிப்பட்ட பகவான் வந்து அவதரித்து சுக்ரீவம் நாத்தன் இச்சது சுக்ரீவனை தனக்கு நாத்தனாக தனக்கு உபகாரம் பண்ணக்கூடியவன் தனக்கு இல்லையா சுக்ரீவம் நாதம் இச்சது அது சுக்ரீவம் நாதம்
அது சுக்ரி நாத்தரா அடைதான்னு சொல்ல சொல்லுவா. இதை நாம் நிச்சயத்து வைக்கிறோம், நடக்கிறது நடக்காது பின்னால பார்த்துக்கோம் என்று சொல்ல முடியா. அப்படி ஒரு விஷயத்தை அவர் பெருமாளுக்கு இந்த மகாராஜனுக்கு இல்லையா அவர் இட்ட வழக்கா தான் இருக்குங்கிறது அவ்வளவு ஆசை அவ்வளவு பாதிக்கிறார். அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ எதை செய்தாலும் பெருமாளை போல பாதித்து செய்யும். ஏன் பட்ட ஒரு கரு பாதிப்பு ஒரு ஒரு பிராமணர் இல்லையா அவத்துல ஒருத்தர் வந்து இல்லையா நாளைக்கு அடுத்த நாளைக்கு அவ தகப்பனாவுக்கு திருவத்தியனும் நாளைக்கு தகப்பனாவுக்கு திருவத்தியனும் இல்லையா வழக்கமாக பத்து மாமா தான் ஏழரை வழக்கம் நாளைக்கு வந்து ஏழு வந்து சிவாஜீத்தை பிரசாதிக்கணும்னு அரிய வந்து பிரார்த்திச்சா மாமாட்ட சொல்லும் போது மாமிட்டு சொல்லி போட்டேன். இல்லையா சாப்பிட்டதுக்கு முதல் நாள் இல்லையா போய் பிராமணத்துக்காரால வரிக்கணும் இல்லையா அவ திருமாளிகையில் போய் இல்லையா இந்த மாதிரி வாக்கணங்களை சொல்லணும். நாளைக்கு அடையத்து தகப்பனா திருவத்தியனும் அதனால ஏழு வந்து சிவாஜீத்தை பிரசாதிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு வரணும். அவர் பழக்கமாக வரவர் தான், அதனால ஆற்றுக்கு போன அவர் எல்லாம் மாமிட்டு சொல்லி போட்டுட்டேன். வாங்கினா அவர் சொல்றதுக்கு மறந்து போயிட்டார். அடுத்த நாளைக்கு ஆரம்பரை அவர் திருமாலை எழுந்திருந்து எல்லா அபிஷேகம் ஆன பிறகு எல்லாம் அவர் மாத்தியான ஸ்நானம் பண்றதுக்கு தோண்டி கையில் எடுத்தார். மாமி அப்பதான் சொன்னாங்க மறந்து போயிட்டேன், நான் வரத்துல சாப்பிட்டமா இன்னைக்கு மாத்தியான ஸ்நானத்தை அங்க போய் பண்ணிக்கலாம். அது அதை காட்டி சாப்பிடல இது பட்டர் காலத்துல அவர் அதிகமான பண்ணிட்டு இல்லையா வித்யாராதனம் பண்றதுக்கு மாத்தியான கையில தூண்டி எடுத்தாரா அப்பதான் இப்பதான் ஞாபகம் வருது அவர்கிட்ட சாந்தமா பார்த்து மாத்தியான சாதனை கொண்டு சாப்பிட்டு போனா அங்க போய் தீர்த்தா வர முடியாது அதான் அங்க போய் மாத்தியான சாதனத்தை அங்க போய் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்ன பண்ணாரு கையில தோண்டியால ஓகே ஒரு முத்து முத்தினார். எதுக்கு அப்படின்னு கேட்டா ஐயோ இப்ப வந்து சொல்றீங்க இனி எதுவுமே எப்ப மனோடு நிக்கிறது எப்ப சாப்பிடறதுன்னு கேட்டாரு. நிமிந்திரம் பாபா சாப்பிடுறதா இருந்தா கூட அதை மனோடு திஞ்சு சாப்பிடணும் உட்காந்து இல்லையா நேற்று ராத்திரி இருந்து யோஜனை பண்ணும் எதை முன்னாள் சாப்பிடலாம் எதை பின்னாலும் சாப்பிடலாம் இல்லையா எத்தனை வடை போட்டுக்கலாம் எத்தனை இல்லையா அது சேர்த்துக்கலாம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நெய் குத்திக்கணும் அப்படின்னு இதெல்லாம் உன்னாலே மனோடு திஞ்சு சாப்பிடணும். ஏன் மனோரதிக்காம இல்லையா பிராமணாவோட ஏதோ திடீர்னு ஒரு அவசரத்துக்கு ஒருத்தர் கூட்டு உட்கார வச்சு இல்லையா அவங்க இப்படி சாப்பிடணும் புரியாது. அதுக்கு கூட பாரிக்கும் அது கூட மனோரதிக்கணும் இல்லையா. அதனால எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு ஒரு மனோரத்தோடு செய்வதுதான். அதனால ஸ்ரீவைஷ்ணவர் என்ன பண்ணும் கதா 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 இந்த மனோரதிக்க பண்ண முடியாது இல்லையா. இல்லையா முதல்ல சதாகம் பகவந்த் பகவத சரணம் சாட்சாத்தரவாணி செக்குங்க முதல்ல பெருமாளுடைய திருவடிகளை கதாகம் பகவத சரணார விந்தோ இல்ல முதல்ல சாட்சாத் விஷயம் அதுக்கப்புறம் கதா பகவத சரணார விந்தோ இல்ல கிரகிஷ்யாமி அப்புறம் கதா பகவத சரணார விந்தோ மூக்தானம் அலங்கரிஷது இந்த கதா 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 என்று எப்பொழுது 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 என்று வாய்ப்புலத்தம் பண்ணுகிறது தானே பிராப்திய வரை இருக்கும். அந்த பிராப்தி குறை இல்லைனாக்கே ஒன்றும் அதனால அந்த ஆச்சாரியரிடத்துல எதுக்காக இந்த பிராப்திய குறையும் இந்த உபாய அத்தியவசாயம் சாங்கிட்டு அனுப்பிச்சுள்ளாங்க. ஆனா அந்த உபாய அத்தியவசாயம் கடைசியில் அந்த உபாயம் அவனுக்கு எழுவாதபடி இல்ல பாகவத விசாரம் இல்லாதபடி தேவதாந்திர இது இல்லாதபடி இவைகள்லாம் மனசுல ஒரு பிரபன்னம் வர்ஷிக்க வேண்டிய முறையை அறியணும். அதுக்கப்புறம் பரம புருஷார்த்தத்துல துறை இருக்கணும். இவைகள்லாம் ஞானம் இல்லாமல் உண்டாகாது. அதனால உபாய அனுஷ்டானத்துக்கு பிற்காலம் ஞானத்தை பெறாமல் உபாய அனுஷ்டானம் பண்ணாலும் அந்த உபாய அனுஷ்டானத்துக்கு பிறகு தனக்கு தெளிவில்லாத நிலங்களிலே இல்லையா நாம் கிட்டத்திலிருந்து அனாதரிக்கிறாள் நாம பிரபதி கொண்டாங்க மோட்டம்தான் நமக்கு இதெல்லாம் என்ன தெரியும் அவைகளை அனாதரிக்காமல் இவைகள்லாம் ஒரு சதாச்சாரம் திருவடி வரத்துல போய் தத்விஜி பிரதிபாதையன பரிப்பிரசன தேவையா உபதேசி வேஞ்ஞானம் ஞானின தத்துவ தரிசினா அப்படின்னு சுவாமி உத்தர கிருத்தி அதிகாரத்தை சாதிக்கிறோம். அதனால என்ன பண்ணும் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனை ஆசிரியத்து இல்லையா அவர் கொடுக்குற ஜானத்தை இப்ப பத்து பாசுரங்கள்னால ஆச்சாரியனை ஆசிரியத்து இல்லையா உபாய அனுஷ்டானத்துக்குரியதான தத்சம்பிரதாய ஞானம் போல கட்டாட்சி
கெட்ட பிறகு என்ன பண்ண போறா இப்போ அப்படின்னு கேட்டா, இப்ப ஆச்சார நேரத்துல இல்லையா பரமியாசத்துக்கு பிரார்த்திக்கணும். ஆச்சார நேரத்துல உபாயம் உட்காரத்துக்கு பிரார்த்திக்க எங்களுடையதான பக்த பெருமாள் திருவடி வாரத்துல சமர்ப்பித்து கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சார நேரத்தை பிரார்த்திக்கணும். யாருக்கிட்ட ஆச்சாரியத்தை ஆச்சாரியனை இங்க கோயில் காப்பான் என்றும் கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பான் என்றும் ஆச்சாரியனை விசேஷித்து சொல்லுவார். முதல்ல கோயில் காப்பான் யார் அப்படின்னு கேட்டாக்க, நாயகனாக இருந்தார் அந்த கோபுருடைய கோயில் காப்பான். நாயகனா இருந்தவர் அந்த கோபுரம் இருக்கானே, நாயகனா இருந்தவர் அந்த கோபம்ங்கிறது பெருமாள் பரியந்தமான சார். நந்த கோபன் அப்படிங்கிற சப்தத்துக்கு இவருக்கு இந்த திருவாயிற்பாடிக்கு தலைவரா இருக்கிற கண்ணனுக்கு அப்பாவா இருக்கிறவருக்கு நந்த கோபன் பேர் இருக்கட்டும். சாஸ்திரத்துல நந்த கோபகா அப்படின்னா நந்ததி கோபாயதி இதுதான் நந்த கோபகா. கோபாயதினா ரசிக்கிறான், நந்ததே பதட்டம் கோபாயதி இல்ல கோபாயதினா ரசி கோபம் ரசிக்கிறான். மந்திரம் எத்தனை கோபையர் கோபனம் நாம ரஷணம். அந்த ரஷணம் எதன் போட்டு அந்த ரஷணத்தை பண்ணி நந்ததீன அர்த்தம் இல்ல ரட்சிக்கப்பட்ட அவனோடு சேர்ந்து தான் பரிபூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். நந்ததி கோபாயர் இல்லையா கண்ணெடுத்தவர்கள் சேத்தனர்கள் எல்லாரும் ரட்சித்து அல்ல அந்த ரஷணமாக என்ன அவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுபடுத்தி தன்னுடைய திருவடிகளை அடைவித்து அவர்களோடு சேர்ந்து தானும் நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். தனக்கு சமமாக அவர்களை பண்ணி தமதனைத்தும் அவர்களுக்கு வழங்கி மிக விளங்கக்கூடியதான பகவான். இந்த நந்த கோபன் சப்தமானது இல்லையா கேத்தனர்கள் ரட்சித்து ரட்சித்த கேத்தனர்களை தனக்கு சமமாக்கி கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஆனந்திக்கிறவன் இல்லையா. இப்படிப்பட்ட பகவான் இருக்கானே, நான் நாயகனா இருந்தோம் அந்த கோபம் நாயகனா இருந்தானே அர்த்தம் இல்லையா. அதாவது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு பொழுது சவரம் இல்லாதது அச்சுதகா அந்த சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். நச்சுதா நச்சுதி இத்தியச்சுதா முதல்ல மற்றவர்களை போல ஏதோ பிரம்மருட்ர இந்தாதிகள்லாம் ஒரு பதவி அடைந்து அந்த பதவியிலேருந்து திரும்பியும் இல்லையா நெருங்குவது போல அப்படி இல்லாதபடி எப்பொழுதும் அச்சுதம் பதம் அப்படின்னா அர்த்தம் ஒரு பொழுதும் மற்றம் இல்லாததானே ஒரு பொழுதும் நழுவுதல் இல்லாதான் அப்படிப்பட்ட பதத்தை உடையவன். சியாவகி செச்சுதா இல்லையா தன்னை சேர்ந்தவர் சொல்லிருக்காரு தன்னிடத்தை வந்து அந்தியவர்கள் ஒரு பொழுதும் தன்னிடத்தை நழுவு கூடாதவன். ஒரு கற்பனை பருத்தியும் ஒரு கற்பனை பருத்தியும் ரெண்டுமே இல்லையா அச்சுத சப்தத்துக்கு உண்டு. அப்படி இல்லையா தன்னை நாயகனாய் நின்ற ஒரு பொழுதும் இல்லையா தன் பதத்திலிருந்து தான் நழுவாதவனும் தன்னை சேர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் தன்னுக்கு நழுவக்கூடாதவனாய் இருக்கிற இப்படி நாயகனாய் நின்ற அது இவனுடைய சேஷித்துவத்துக்கு முடிவே இல்லாதபடி ஆனந்தமான காலத்தத்துவம் உள்ளளவும் சர்வசேஷியாக நிலை நின்ற நந்தகோபன் அந்த நந்தகோபனுடைய கோயில் இல்லையா. ஏற்கனவே தங்கள் திருக்கோயில் பார்த்தோம்னா கோயில் என்னன்னு கேட்டா எங்க இருந்தாலும் ஆழ்வாருடைய அருள் செயல்கள் கோயில் சப்தம் வந்தா அந்த கோயில் சொல்வாரு திருமந்திரத்தை குறிக்கிற சப்தம். முதல்ல வாயில ஒரு சுத்து அதுக்கப்புறம் இரண்டாவது சுத்து அதுக்கப்புறம் உள்ள பெருமாளுடைய கர்ப்ப கிரகமும் முதல்ல காட்டா பிராப்தமான பாரார்த்த பாரதந்திரியங்கள் பேரணியாக நான்காவது பதத்துல உள்ளதா மூன்றாவது பதத்துல உள்ளதான நான்காம் விபக்தியினுடைய அர்த்தம் தான் நம்முடைய பரம புருஷார்த்தமாக செஞ்சது. காஷ்டா பிராப்தமான பாரார்த்தியம் எங்க இருக்கு பிரணவத்துல இருக்கு. காஷ்டா பிராப்தம் காஷ்டா பிராப்தம்னு என்னதும் பாகவத சேஷத்துவ பர்யந்தம் இல்ல உள்ளதான காஷ்டா பிராப்தமான சேஷத்துவம் பாரார்த்தியமானது பிரணவத்துல. காஷ்டா பிராப்தமான பாரதந்திரியம் எங்க இருக்கு நமஸ்துல இல்லையா. இவைகள் ரெண்டும் உண்டானால் நாராயண சப்தத்துல பிரவேசம். காஷ்டா பிராப்தம் பாரார்த்திய பாரதந்திரியங்கள் பேரணியாக இல்லையா அறையப்படுகிறதான
மூன்றாவது பதத்தில் மேல் உள்ள நாலாவது விபக்தி இருக்கே, இந்த ஆயங்கிற விபக்தி அது சேஷி உகந்ததும் பிரார்த்தனீயமான கைங்கரிய விசேஷம் என்பதை இளைய பெருமாளுடையோ அவருடைய அவதார விசேஷமாக திருவடிநிலை ஆழ்வாருடைய பிரவிற்த்தி விபத்திகளிலே கண்டுகொள்வது என்று முதல்ல காஷ்டா பிராப்தமான பாரார்த்தி பாரார்த்தம் அதை வெளி சுற்று காஷ்டா பிராப்தமான பாரார்த்தியம் அப்புறம் காஷ்டா பிராப்தமான பாரதந்திரியம் அதுக்குள்ள நாராயணன் அந்த நாராயண சப்தத்தின் மேல் உள்ள ஆய இப்படி அது நம்முடைய சொரூபத்தை அறிவித்து நமக்கு படம் உபாயத்தை அறிவித்து அந்த உபாயத்தால் பெறக்கூடிய புருஷார்த்தத்தை அறிவிக்கக்கூடிய இல்லையா பகவானுடைய ஸ்திரமான இல்லையா நாயகனா இல்லையா நந்தகோபன் நின்ற கோவில் அவன் ஸ்திரமாக இருக்கக்கூடிய கோவில் இல்லையா அது எதுன்னு கேட்டா திருமந்திரம். இந்த திருமந்திரத்தினுடைய நாயக நந்தகோபனுடைய கோயில் இந்த திருமந்திரத்தை இல்லையா சப்தமாகவும் அர்த்தமாகவும் ரசித்து இதை இந்த தகுதி இல்லாதவர்கள் காதில் புகாதபடிக்கு தகுதி உள்ளவர்களுக்கு அஷக்கர்மமாக அஷக்கர்ணமாக உபதேசித்து அந்த திருமந்திரத்தினுடையதான இல்ல சப்தமும் அர்த்தமும் ஆகிற அதனுடைய சீர்மை குலையாமல் ரசித்துக் கொண்டு போகிற ஆச்சாரியர் இவர் மந்திரத்தையும் மந்திராட்டங்களையும் உபதேசிக்கிற ஆச்சாரியர் அடுத்தபடியா இதே ஆச்சாரியனோ இல்ல இவருக்கு பின்னர் இன்னொரு ஆச்சாரியனோ அவர் பொடி தோன்றும் தோரண வாசல் காப்பார் இல்லையா பொடி தோன்றும் தோரண வாசல் கேட்டா இல்லையா ஸ்ரீவைகுண்டத்தினுடைய துவாரம் இல்லையா இந்த ஸ்ரீவைகுண்ட துவாரத்தை இல்லையா இந்த சாட்சிக்கு தந்திரம் சொல்லுவாங்க பாஞ்சகத்தை சமைச்சத அதுல இல்லையா நித்தியமும் எதுக்காக பொடி தோரணங்கள் எதிர்த்து கட்டுறது இல்லையா யார் கிரகத்துக்கு முக்கியமான பிரதானமானவர்கள் வரான்னு சொன்னா ஒரு ஆச்சாரியன் வர ஒரு பெரியவர் வரார்னா அதுக்காக கொடி தோணும் நித்திய பூஜைக்கு எந்தெந்திக்கும் இங்கேருந்து இல்லையா அச்சமாக அச்சுராஜமாக மோட்சத்துக்கு போகிறவர்கள்லாம் எல்லாருமே அதி உத்கிருஷ்டர்களான எல்லாரும் ரொம்ப அத்தியந்த குருவிக்கு பண்ண வேண்டிய புருஷர்களான அப்படினால இல்லையா இந்த திசீமை குண்டத்துடைய பாரத்தில் எப்பவும் கொடியும் தோரணமும் அந்த கொடி தோன்றும் தோரணம் தோரண வாசல்ங்கிறது சீமை குண்ட வாசல் அந்த சீமை குண்ட வாசல் அந்த சீமை குண்ட இருக்குது இங்கே ஆனா இவர் துவாரம் கோபுரம் பண்றது திருவத்தி பொய்யில் பாடல் ஆயிரத்தில் இவையம்பத்தும் வல்லார்கள் வையம் மண்ணி வீட்டிலிருந்து விண்ணும் ஆழ்வர் மண்ணோடு இந்த இந்த லோகத்தில் இருந்து கொண்டு சீமை குண்ட லோகத்தை ஆழ்வர் இவர் சீமை குண்ட லோகத்துக்கு வாசல் காப்பார் எப்படி வாச இவருக்கு கொடுக்குற ஒரு ஒரு முடிச்சீட்டுக்கு ஆளவந்தா இல்லையா கால் சேர்ந்தா ஆளவந்தாவுடைய கால்ஷிப்பை கொடுத்து ரொம்ப பெரிய கோஷம் தினந்தோறும் வந்து ஆளவந்தாரு ஆச்சரிச்சுட்டே இருப்பார் ஆளவந்தாருடைய தானே காலக்ஷேப மண்டபமானது இடம் போடல கொஞ்ச நாள் திருவண்ணையில் அப்படிதான் ஆகும் அதனால இல்லையா பக்கத்தில் இருக்கிற மனைவியும் வாங்கி இல்லையா சேர்த்து கட்டி இன்னும் கால் சேவை வந்தவங்க இல்லையா விசரிக்கணும்னு ஆளவந்தாருடைய திருவிழா இல்லையா பக்கத்தில் ஒரு காலி மனம் இருக்கு ஆறு பேர் கேட்டு பாருவோம் வாங்கலாமான் அது பார்த்தா இல்லையா அது ஒரு இல்லை பிஸியாக இருக்கிற ஒரு கேள்வியோடு இல்லையா அவள் ஆளவந்தார் நியமிச்சாருன்னு சொன்னால் ஆளவந்தார் போய் சேவிச்சார் சேவிச்சா ஆளவந்தார் சாதிச்சார் பக்கத்தில் இருக்கிறதான மனம் ஒன்று காரணமா இதெல்லாம் கால் செய்வதற்கு இடம் போடல பாகவதால் நிறையா வந்து ஆசிரியிருக்கிறார் அதனால உங்களுடைய மனையும் வாங்கி இல்லையா இன்னும் இந்த மண்டபத்தை விஸ்தரிக்கணும்னு ஆசை என்ன விலை கேட்கிறேன் கேட்டேன் பாவம் வந்தியாகவும் ஒன்று இல்லையா நிராசையாக இருக்க ஒன்று ரட்சிக்கிறதும் யாரும் இல்லை அதுக்குள்ளே என்ன நியாயம் விலை சொல்லணும் அந்த விலையை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் உனக்கு தேக யாத்திரைக்கு ஆகும்னு சொன்னேன் அம்மா சொன்னால் விலை கொடுத்து பேசாத பேசவே வேண்டாம் இல்லையா நான் கேட்கறது கொடுத்தா இல்லையா எந்த வேணும் கேட்டா எனக்கு பணம் வேண்டாம் இந்த அம்மாளுக்கு என் பேர் போட்டு இந்த அம்மாளுக்கு இல்லையா சீவி கூட்டத்தில் அனுமதி கொடுக்கறது அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி கொடுக்கும் ஏன்னா ஆளவந்தாக எழுதி கொடுத்த சீட்டுக்கு இல்லையா பணம் கொடுத்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டுவர்களோ அவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை அதனால எனக்கு பணம் வேண்டாம் காசு வேண்டாம் எனக்கு
இந்த பெண் பிள்ளைக்கு பரமபதத்துல உள்ள அனுமதிக்கவும் சொல்லி ஒரு சீட்டில் எழுதி கொடுங்க கேட்டார். அப்படிப்பட்ட புறத்தாழ்வானுக்கு இந்த பிள்ளை பிறந்த பின்பு இல்லையா பரமபதம் இல்லையா இந்த பிரகிருதி மண்டலம் விவாகம் அற்று போயிட்டு சாதிப்பிராயம் தான். ஏன்னா இங்கிருந்து சிவகுண்டத்துக்கு போறதுக்கு ஒரு சூழல் படி அமைச்சு கொடுத்த அப்படியே நம்பெருமாள் திருவடிகள் வந்து சேவிச்சா நம்பெருமாள் திருவடியில் பரதசம் வச்சுட்டு இந்த சரணிட்டு வெளியில போ அப்படியே பரமத்துக்கு போடலாம். அப்படிதான் இந்த ஸ்ரீவைகுண்ட அப்படிங்கிறதா குறி தோன்றும் தோரண வாசல் காப்பான்னா என்னர்த்தம் இல்லையா? அதாவது இல்லை தன்னுடைய சிஷியர்களுக்கு பரமபதத்தை சேருவதற்கான இல்லையா உபாயத்தை அனுப்பிட்டு வைத்து தேசிகாதேச காட்சின்னு இவர் என்ன சீட்டு கொடுத்து அனுப்புறாரு அங்கே பார்த்துருக்க பெருமாளுக்கு இன்னைக்கு இந்த நாளுக்கு வரணியாசாதே ஒரு சீட்டு இருந்துச்சாருன்னா பெருமாள் அவ அளவில் நீங்கள் ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்படி கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பா முதல்ல இல்லையா மந்திரத்தை மந்திரார்த்தங்களையும் உபதேசித்தாச்சா அடுத்தபடியா உபாய தனுத்தி தெரிவித்து இல்லையா பரமபதத்தை இவனுக்கு இல்லையா நுழைவு ஏற்படுத்துறதான கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பான் இப்படிப்பட்ட ஆச்சாரியனை இல்லையா பிரார்த்திக்கிறார். முதல்ல ஆச்சாரியன் பண்ணின உபகாரம் மந்திர மந்திரார்த்தங்களை எல்லாம் தெளிவாக உபதேசித்தது. அடுத்தபடியா ஆச்சாரியன் பண்ண வேண்டிய உபகாரம் முதல்ல பண்ண உபகாரத்துக்கு கிருதஜத அனுசந்தான பூர்வமாக மேல் பண்ண வேண்டிய உபகாரத்தை விஜயாபனம் பண்றாரு. சரி ஆச்சாரியன் ஆச்சாரிய பரணியாசத்துக்கான தகுதி உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஆயர் சிவமியரும் ஆயர் அப்படிங்கிற சப்தத்தினால ஆச்சரியம் இல்லையா ஞான சக்தியாதிகள் ஒண்ணுக்கும் பிரசக்தி இல்லாததான இல்லையா உபாய விகிதமான சாஸ்திரத்துல விகிதமான இல்லையா கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதி உபாய அனுஷ்டான அசமர்த்தர்கள் அப்படிங்கறத காமிக்கிறது இல்லையா ஆயிரத்துக்கு சப்தமாக இல்லையா நாங்கள் இடைச்சிருமி நாங்கள் இடைச்சாதியை சேர்ந்திருக்கோம் இல்லையா அதுதான் தெரியுது உபாயாந்த உபாய அனுஷ்டானத்துக்குரியதான ஞான சக்தியாதிகள் எதுவும் மற்றவர்கள் ஆச்சரியங்கிறது சொல்லுங்க. ஆயிரம் சிறுமியும் அப்படின்னா சிறுமிகள் என்ன சாதிக்கிறது எங்கள் தங்களுடைய பாரபந்தியை சாதிக்கிறது தங்களுக்கு கதி இல்லாத தன்மை ஆயிரம் சிறுமியரும் சரி சுவாமி ஆயிரம் சிறுமியரும்னா உமக்கு இதுக்கான ஞான சக்தியாதிகள் இல்லை இல்லையா இதை உமால அனுசிக்கவும் இயலாததான பாரபந்தியம் இப்ப நீங்க வேற ஏதானும் பாத்துக்கலாமே உங்களுக்கு ஒரு உபாயம் உண்டான்னு கேட்டா இந்த உபாயம் ஆயிரம் சிறுமியோருக்கு அரைமறையாகிற இந்த சாதனத்தையும் இந்த பலத்தையும் இத மணி மாயன் மணிவண்ணன் இல்லையா மாயன்கள் சப்தத்துக்கு நடத்தம் இல்லையா மாயன் அத்தியந்த ஆச்சரியபூத்தனான தன் திருவடிகள் சேர்ந்த ஆச்சரித்தவர்களுக்கு இல்லையா பலன் இல்லையா கொடுக்கக்கூடிய சுவாதந்திரியத்தை உடையவனா நித்திய நித்திய சம்சாரிகள் போட்டியில் இருக்கிற ஒருத்தனை எடுத்து நித்திய சூரியர்கள் நித்திய சூரியர்களுடைய போட்டியில் வைப்பதற்கு தன்னுடைய சங்கல்பத்தை தவிர வேற எதையும் அபேட்சிக்க தேவையில்லாததான அப்படிப்பட்ட மாயன் ஆச்சரியமான சர்வசக்தி யுத்தனான பகவான் இது பகவானுடையதான சுவாதந்திரியமான சரத்துவத்தை குறிக்கிறது. மணிவண்ணன் அப்படின்னா மணிங்கிற சப்தமானது தௌலம் பெருவிலை பட்டதாக இருந்தாலும் கூட முந்தானையை முடித்து ஆளலாம் போல இருக்கிறதான சௌலபியத்தை பிரகாரமாக உடைய மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை தென்குரு ஊர் சடகோபன் சாத்தியம் மணி சௌலபியம் பரத்துவம் இந்த வடிவெடுத்து இது மூன்று சேர்ந்தான பசு கூட்டு இது பகவான் மணிங்கிறது சௌலபியம் இப்போ கையில் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு இப்போ 10 கோடி ஒன்றும் இல்லை கையில் ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கு இப்போ அதுக்கு குறைஞ்சி பணம் உள்ளவாட இல்லை எல்லாம் 1000 கோடி சர்வசாதாரணமாக சொல்றேன் அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கு என்ன வாங்கி போடலாங்க இல்லையா அந்த 10 கோடி வாங்கி போடலாம் 2 ஏக்கர் வாங்கி போடலாம் எல்லாத்தையும் வாங்கி போடலாம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு என்ன பண்ணலாம் கிடைச்சியில அதெல்லாம் பேப்பர்ல எழுதி உள்ள பீரோல வச்சு கொடுக்க முடிய அவைகள்லாம் எடுத்து இதெல்லாம் எந்த தீர்வு வச்சு நடுவிக்க முடியுமா இவ்வளவு எப்படி உங்களுக்கு சொந்தம் கேட்டாங்க இந்த பீரோ எடுத்து காட்டலாம்
அப்படி இல்லாம அத்தனை கோட்டி உபயோகத்துக்கும் ஒரு பெருவிலை உடையதான ஒரு மகா ரத்னத்தை வாங்கினான் ஆகிய ஒரு போகிற ஒரு டைமண்டை வாங்கினான் ஆகிய என்ன பண்ணலாம் அதை எப்போதும் உண்டான முடிஞ்சு வச்சு இது என்னது தன் வசூ தன்னத்திலே வச்சு அனுபவிக்க முடியாது பெருவிலைப்பட்டாலும் கூட முந்தானையில முடித்து வைத்து ஆளலாம் போல இருக்கிற அந்த மணியை போல சுபாவம் உள்ளதான சௌரபியத்தோடு இப்படி மாயன் மணிவண்ணன் இப்படி பரப்பும் சௌலபியம் ஆசிரியப்பதற்கான சௌலபியம் ஆசிரியத்த பிறகு பலனை கொடுப்பதற்குரிய நிரம்புகள் சுவாதந்திரியம் உடையவனான அந்த பகவான் நென்னலே வாய்நேயன்தான் இதற்கு முன்னாலே போன விபத்து அவன் பண்ண கிருஷ்ணாவதாரத்திலே நென்னலே வாய்நேயன்தான் நின்னதான் நமக்கு வாசனால உறுதிப்படுத்தி இல்ல கொடுத்தான் தர்மஸ்லோ ஆயிரத்தினோமுத்து ஆகிய அச்சித்தனராகவும் அனன்யகத்தியாகவும் அல்லையா அச்சத்த சேஷத்துவ பாரசம்சனங்கள் உடைய நமக்கு இப்படிப்பட்டதான உபாயத்தையும் இதனால தரக்கூடிய புருஷார்த்தத்தையும் மாயன் மணி மணிவண்ணன்றதா வந்து பூர்வார்த்தத்திலையும் மாயன்றது உத்தரார்த்தம் பூர்வாக்கு சொல்லப்படுற மாம் என்பதானது அவதார ரகசியாதிகளை சொல்லப்படுகிறதான சௌலபிய விசேஷம் மேல அகம் சர்வ பாபிய மோட்சி இல்லாமல் என்பதானது புருஷோத்தம வித்தியை சொல்லப்படுகிறதான பரப்பு ஆட்சிக்கும் போது அவ்வளவு எளியவனாகவும் ஆட்சித்த பிறகு பலப்பிரதான மன்றத்துல சர்வ சுதந்திரமாக இருக்கு இது இந்த மாயன் மணிவண்ணன் வந்து அப்படியே தரவ ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட மா மகம் என்பதனுடையதான மாம் சரணங்கிறது அகம் மோட்சேஷியன் இப்படிப்பட்ட மாயன் மணிவண்ணன் நின்னலே வாழ்ந்தான் அவன் முன்னாலேயே அர்ஜுனன் வியாஜமாக வச்சுட்டு எல்லாருக்குமாக இந்த தரவ ஸ்லோகத்தை சொல்லிட்டேன் இல்லையா மாயன் மணிவண்ணன் நின்னலே வாழ்ந்தான் தூயமாய் வந்தோம் பரணியாசம் பண்றது இந்த பரணியாசத்துக்கு மேல ஐயா உங்களுக்கு வேற என்னென்ன பலம் பேசணும்னு சொன்னா ஐயா இந்த பகவானை சரணமாக பற்றி இந்த பகவான் அனுபவித்து சைங்கரியம் பண்றது தவிர வேற எந்த பலத்தையும் பிரயோஜனம் அபேட்சை இல்லாத தூயமாய் வந்தோம் தூயமாய் வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க துயிலிட பாடுவான் துயிலிட பாடுதல் அப்படிங்கறதானது பெருமாளுக்கு சுப்பிரபாதமாக திருப்பணி எழுச்சி ஆகிற கைங்கரியம் இது இல்லையா பகவத் கைங்கரியங்களுக்கு எல்லாம் உபலட்சணம் கைங்கரிய சமுதாயத்துல ஒரு சமுதாயம் அதுவும் பெருமாள் பெருமாளுக்கு பண்ணக்கூடியதான வஞ்சி வைத்தாலிக்கர்கள் வைத்தாலிக்க பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கல இல்லையா அது பூரா இல்லையா பெருமாளுக்கு காலம்பு பெருமாள் எழுந்து இல்லையா நல்ல மங்களமான வாத்தியங்கள் நானு நல்ல மங்களமான ஸ்துதிகள் நாளும் சுப்பிரபாதாதிகளாலையும் பெருமாள் தூய இருக்கிற கைங்கரியம் அந்த கைங்கரியம் யார் பண்ணிருக்கா பாதுகையானவள் பெருமாள் திருவிடிவாசு பெருமாள் முழிச்சுள்ளவன பிரதம நயன பாதம் பெருமாளுக்கு கண் விழிச்சு எழுந்தவன முதல் முதல்ல திரு பாதுகை மேல் தான் தன்னுடைய வைக்கிறார் ஏன்னு கேட்டா அந்த பாதுகையானது இல்லையா தங்கத்து உள்ள மணிகள்ல இருந்து இல்லையா நாத பத்தியில் ஏற்கனவே சொல்லிருக்க அந்த அந்த பாதுகையில் உள்ள முள்ள இருக்கிற மணிகள் இருக்கு இல்லையா அந்த மணிகளுடையதான சித்தாரத்தினால பாதுகையிலேருந்து ரொம்ப அழகான நாதமானது உண்டாகும் ஏன் அந்த பாதுகையிலேருந்து உண்டாகிற அந்த நாதமானது பெருமாளுக்கு ராத்திரி வேலை அது இல்ல அந்த காலம் ஏதேன்னு பெருமாள் இல்ல சயனத்துக்கு போகும்போது அதுவே தாளாட்டாக ஒலிக்கும் அதுவே பெருமாள் திருக்கண் காலம்புரை புயல் எழும்பொழுது அதுவே சுப்பிரபாதமாக இருக்கும் அது வைத்தாலிக பத்தியில எப்படிப்பட்ட கைங்கரிய பெருமாளுக்கு சர்வ காலமும் சர்வ கைங்கரியங்களும் திருப்பாதுகையே உடனிருந்து பண்றத அது சாத்தியம் வைத்தாலிக பத்தி பார்க்க அது மாதிரி நாங்கள் சூயமாய் வந்தோம் அனன்ய பிரயோஜனராக வந்தோம் என்ன எதுக்குன்னு கேட்டா துயிலகப்பாடுவான் வந்தோம் பெருமாளுக்கு காலம்புற திருப்பள்ளி எழுச்சி தொடக்கமாக சர்வ விதமான கைங்கரியங்களை பண்ணுவதற்காக இந்த பிரபத்தினால் நாங்கள் பெற விரும்புவது வேற எந்த பலனும் இல்லை அப்படிப்பட்ட தூயமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வந்தோம் பெருமாளுக்கு இல்லையா பிராபாதிகமாக பிரபாத காலம் முதல்ல சர்வ சர்வ காலங்களில் சர்வதேசத்தையும் சர்வ விதமான கைங்கரியங்களை பண்ணுவதற்காக வந்தோம் தூயமாக வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா
ஆச்சாரம் என்ன சொல்லுவார் வேணாலும் அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவார். இதுக்காக இவருடைய துறையை குருசாமியோடு தான் இதாகணும். அதுவும் அவ்வளோ அபூர்வமான விஷயம் சாதிப்பார். அது அபூர்வமான விஷயத்தை பிரஸ்தாபிச்சுட்டு இதை அப்புறம் இன்னொரு சமயம் சொல்றேன் சாதிப்பார். இல்லையா உடனே என்ன பண்ணுவோம் இல்லையா உடனே கேள்விக்கணும் கேள்விட்டு இல்லை இப்பவே சாதிக்கணும் அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கு. அதுக்காக சார் இல்லையா இவா அழுத்த கேட்குறான்னு பார்க்கறதுக்காக ராதா கிட்ட விஷயத்தை பிரஸ்தாபிச்சுட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இது விஷயம் அப்புறம் இன்னொரு சமயம் சொல்றேன் அப்படின்னு சாதித்தா ஏ அப்படின்னா சரி நம்மளுக்கு சாப்பிடுட்டா உடனே எழுந்து செய்யணும் இல்லையா நாலு தடவை செய்விச்சு இல்லை இப்பவே சாதிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க முடியாதுன்னு சரி சொல்றேன்னு ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி வாயால் முன்ன முன்னும் மாற்றாதையம்மானா எங்களுடைய தானே எலிய எலும்புகளான எங்களுடைய விசுவாசத்தை எங்களுடைய துறையும் பெருக்க பண்ணக்கூடாது. ஏன் பட்டர் திருநாங்கூரத்தில் எழுந்தது இருக்கும்போது அனந்தாழ்வான் பரமபுரிச்சார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பட்டருக்கு அறிவித்தார்கள். அனந்தாழ்வான்ங்கிறது இல்லையா குரத்தாழ்வானுடைய திருவிடி பாஷிகார திருவிடியா இருந்து பாஷிகார் குரத்தாழ்வான கட்டுப்படுத்தி வைத்தார். அவர் இதில் திருமலையில் புஷ்பகைங்கரியம் பண்ணி எழுந்திருந்தார். ரொம்ப அசுஷ்டமான குருடர் அவர் பரவித்தார் என்று இல்லையா பட்டருக்கு தெரிவித்த போது பட்டர் சாச்சாரம் இல்லையா எல்லாரும் இதுக்கு மேலே இந்த மாதிரி காரிய விஷயங்கள்லாம் என் காதில் போட்டு என்னை சோதிக்காதீரும் இல்லையா எவ்வளோ மகான்கள் இருந்தால் அவர்கள் எப்படி எப்படியோ சோதிச்சு ஆலமந்தார் எப்படி இல்லாமல் சோதிச்சு பாஷிகார் எப்படி இல்லாமல் சோதிச்சு குலத்தாழ்வான் எப்படி இல்லாமல் சோதிச்சு அவர்கள் இல்லையா நான் ஞானத்தினான சக்தினாலும் உங்களுடைய பரீட்சையை தாங்கிறதுக்கு சக்தி உள்ளவர்கள் இல்லையா எரிய எலும்புனான என்னை இது மாதிரி காரணிகள் இவர் அனந்தாழ்வான் பரவச்சது போல இந்த மாதிரி விஷயங்களை இன்னொரு தரம் உண்டாக்கி எனக்கு அறிவிச்சு நான் தாங்க மாட்டேன். அப்புறம் என்னுடைய மகாவிஸ்வாசம் குலைந்தால் நீதான் பொறுப்பு நான் இல்லைன்னு தாச்சார். உண்மையில எனக்குள்ள விசுவாசம் நீ இந்த மாதிரி காரியங்களை பண்ணினா இல்லையா அனந்தாழ்வான திருவடி சேர்த்துக்கிறது போன்ற காரியங்களை எல்லாம் இல்லையா பண்ணி என்ன மாதிரி துக்கத்தை உண்டாக்குனா அப்புறம் இல்லையா உன் பேர்ல எனக்குள்ள விசுவாசம் குறைந்தா அது நீ தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லைன்னு சாதிச்சேன். அதனால என்ன அர்த்தம் நான் எலி எலும்புன்னு சாதிச்சேன். எலி எலும்புன்னு அர்த்தம் உன்னை தாங்கிறதுக்கு சக்தி இல்லாத இல்லையா நான் எனக்கு இல்லையா ஆளவந்தார போலவோ பாஷிகார போலவோ கூரத்தாழ்வான போலவோ நெஞ்சு உரம் இல்லாத எலி எலும்புதான அல்ப இந்த துர்பலமான ஹிரயத்தை உள்ளவன இதுக்கு மேல சோதிக்கல ஆகாதுன்னு பெருமாள் சொல்லி அது மாதிரி சொல்றா இல்லையா வாயாளம் முன்ன முன்னும் மாத்தாது அம்மா இல்லையா இந்த விஷயத்தை இதுக்கு இல்லையா மாற்றங்கள் சொல்லி மாற்றமுட ஆகிலும் சொல்லுவேன்னு இந்த பரணாசு கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிறது எவ்வளவு காரணம் இருந்தாலும் அதை அந்த மாற்றங்களை அந்த முதல்களை சொல்லலாகாது இல்லையா வாயால் முன்ன முன்னும் மாற்றாது அம்மா அம்மாங்க சொந்தமானது இல்லையா தாயை போல எங்களிடத்துல பதிவு உள்ளவராக ஆச்சாரியனாக நீர் இல்லையா இது எங்களை இல்லையா எங்களுடைய துறையை சோதிக்கிறதுக்குரியதானே அப்படி மறுமாற்றங்களை சொல்லாமல் வாயால் முன்ன முன்னும் மாற்றாதே அம்மா நீ நேச நிலைக்கதவன் நீக்கேதோடு வாய் நேச நிலைக்கதவன் நீக்குதல்ல என்னத்தம் நமக்கு நேசம் எதிர்த்துல யா பிரிஞ்சு அதிவேகானா இல்லை விசேஷ கணப்பாகி பிரசாதம் பெருமாளுக்கு கேட்டான் ஏதானும் வரம் வேணும் எனக்கு என்ன வரம் வேணும் இல்லையா நான் எனக்கு உங்களுக்கு அளவற்ற பிரீத்தி உண்டாம் அளவற்ற பிரீத்தினா எவ்வளவு அப்படின்னு கேட்டேன் இல்லையா அனவதிகமான பிரீத்தினா இல்லையா அளவு காண முடியாத அபரிச்சின்னமான பிரீத்தினா என்னன்னு கேட்டார். அந்த பிரீத்தி என்னன்னு சொல்றேன் யா பிரீத்தியே அபிவேகான விஷயம் பணப்பாயி அதிவேகிகளாக இருப்பாருக்கு சதாச்சாரிய திருவிடை வாரத்தில் ஆசிரியச்சு இல்லையா நல் விஷயங்களை பகவத் விஷயத்தை கற்காதவர்களுக்கு இல்லையா விஷயாந்தரங்கள் இருக்க அவைகளில் எவ்வளவு பிரீத்தி உண்டோ அவ்வளவு பிரீத்தி எனக்கு நடந்த உண்டாகும் அப்படி கூட நேச நிலை கருது
இந்த சம்சாரத்தையே ஸ்திரப்படுத்தக்கூடியதான இதர விஷயங்கள்ல பிரீத்தி ஆகிற அந்த கதவு கதவுங்கிறது என்ன கதவுல பிரதிபந்தகம் அந்த பிராப்தி விரோதிகளான பிரதிபந்தகங்களை நீர்தான் போக்கி தர வேணும் என்பதில் நேச நிலைக்கது நேசம் என்றுதான்வே இல்லையா இதர விஷயங்கள்ல இல்லையா பிரீத்தி ரூபமாக இருக்கிற இல்லையா விஷய பற்று போன்றவைகளான இல்லையா அந்த பிரதிபந்தகங்களை நீர் போக்கி தர வேணும் பிராப்தி விரோதிகளை எல்லாம் இல்லையா முதல்ல உபாய விரோதிகளை உங்களுடைய கட்டாக்கட்டால போக்கி பிராப்தி விரோதிகளை நீர் அனுப்பி தெரிவிக்கிற உபாய விசேஷத்தினால பிராப்தி விரோதிகளை போக்கி எங்களுக்கு அனுகிரகிக்க வேணும்னு இப்படி ஆச்சாரத்தில் உபாய பிரார்த்தனா பிரகாரத்தை பார்த்தோம் இப்படிதான் ஆச்சாரத்தில் உபாயத்தை பிரார்த்திக்கணும் இல்லையா அதான் நாயகனாகிய நந்தகோபுருடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவன் தாழ்கிறவாய் ஆயர் திருமியுறவனுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் எங்களே வாய்ந்திருந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலத பாடுவான் வாயால் முன்ன முன்னும் மாற்றாதே அம்மா நீ நேச நிலைக்கதவன் நீ கேட்டு இதுக்கப்புறம் இல்லையா ஆச்சாரியன் இல்லையா பரஞ்சாச காலத்துல இல்லையா பூர்வாச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணுவதும் மந்திர மந்திரார்த்தங்களை இல்லையா அது அனுசந்திப்பதும் மேல சொல்ல போற அடுத்த பார்த்து விஷயம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்தராய் கொம்பரார்க்கெல்லாம் குழந்தை குரவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயுராய் அம்பரம் குடல் தோங்கி உரகலந்த கும்பர் கோமானே உறங்காக எழுந்திராய் செம்பல் கடலில் செல்லாமதேவா உயிரியும் நீயும் உறங்கேறோர் என்பாவாய் போல பிறந்தவோர் கோவில் நன்வாழ்வோர் ஜோதி உண்மாடம் தோன்றும் போர் நல்லவர் தருவாரும் போர் நான்கரைகளோதுமோர் வில்லி ஒத்தோர் வேதத்தோனோர் பாடகங்கள் நேர்த்தும் பரம நடிகாசம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் ஒரு தமிழ் ஐயந்து மைந்து மரியாத மாநிலவை மையம் முகப்பதும் ஒன்று திருவாடி கூறத்து சிறப்பு வித்தாள் வாடியே திருப்பாவை முப்பதும் செட்டினாள் வாடியே திருத்த வெண்பிள்ளை வாடியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாடியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வித்தாள் வாடியே உயரங்கத்தே கண்ணு உகந்த வித்தாள் வாடியே மறுவாரம் திருமல்லி வடநாடி வாடியே மண்புடுவை நகர்கோவை மலர்பதங்கள் வாடியே கவிதார்ஜிய பெருமாள் கல்யாண முறையாளினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த உறவேணம வாயுந்திரு யோகந்த பஞ்சாந்த வராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாஜி சுரன் விஜயதாம்புகி ஸ்ரீ ராமானந்த சித்தாந்த நிர்தார்ந்த சுரந்தர ஆதிபன் நடபாபாஜி ஸ்ரீந்தோ ஜேதாந்துவி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருபதுங்க பாதுகா தேவக ஸ்ரீமன் நோபாபு ஸ்ரீ நாராயண எதிரேந்திர மகாதேவிகாய நம ஸ்ரீமதே சிவன் நோபாபு ஸ்ரீ ரங்கநாத எதிரேந்திர மகாதேவிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகாய நம நாராயண